ஜோடி வந்திருக்கு பார். என்ன வாசனை தூள் கலப்புது? வயிற்று வலி சாகல, டெய்லி விருந்தா? சேச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வெறும் உப்புமா. வேணுமா? நல்ல குத்து இது. உக்காரு. நான் பஞ்சாபி. பஞ்சாபி எப்படி தமிழ் பேசுறான்னு நினைக்கிறியா? என் பேர் பஞ்சாபிகேசன், பஞ்சாபின்னு கூப்பிடுவா. நீ சார்னு கூப்பிடு, இல்லை ஐயர்னு கூப்பிடு. ஆ, உன் பேர் என்ன? கிருஷ்ண. ஆ, கிருஷ்ண சுவாமி போட்டிருக்க. உனக்கு சமைக்க தெரியுமா? அப்பா, செவிடு இல்லை எனக்கு. இங்கே நானே சமைச்சுக்க எனக்கு ஸ்பெஷல் பெர்மிஷன் இருக்கு இந்த ஜெயிலில். ஏன்னா எனக்கு அல்சர், டியோடனல் அல்சர். இங்கிலீஷ் தெரியுமோ இல்லையா? என்ன இதுக்கு முறைச்சா என்ன அர்த்தம்? முழிச்சு பார்த்துட்டு மட்டும் போறாது, பேசிடு. என்ன படிச்சிருக்கேன் நீ? பிஏயா? பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர். அப்பா, உமையும் இல்ல. உனக்கு நல்ல குரல். உனக்கு சங்கீதம் தெரியுமோ? தெரியாதுன்னா ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஏன்னா எனக்கும் சங்கீதம் தெரியாது, ஆனா பாடிண்டே இருப்பேன். இந்த உப்புமா சாப்பிடு. இன்னும் ஒரு ட்ரெயின் தான், அப்புறம் நிம்மதியா தூங்கலாம். 12 to 4, 4 மணி நேரம் தூக்கம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரெயின் ஆரம்பிக்கும். அறுவாட்டுக்கு வாழைப்பழம் அல்சருக்கு நல்லதும்பா. இன்னொரு பழம் இருக்கு, வேணுமா? குழந்தைகள் நினைவா இருக்கு. குழந்தைகள் இருக்கோ இல்லையா? எத்தனை? 1 girl 1 boy. சரிதானா? எனக்கு ஒரே பொண்ணு. பையனுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஆம்படையா மேலோகம் போய் சேர்ந்துட்டா புண்ணியவதி. உன் வைஃப் என்ன பண்றா? சர்தா, நீயும் நம்ம கேஸா? ஆமா, ஆத்துல குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுக்கு யாராவது இருக்காளோ இல்லையா? நல்ல வேலை. ஆமா, IPC 420 போட்டிருக்க. பணத்தை என்ன பண்ண? இந்த பாருங்க, நான் திருடன் இல்லை, முட்டாள். எல்லார் மாதிரி வசதியாக இருக்க ஆசைப்பட்டேன், அவ்வளோதான். நீங்கள் யார் என்னன்னு நான் கேட்கலையே, நீங்களும் கேட்காதீங்க. சரிப்பா, சரிப்பா, நான் கேட்கல. நான் என் கதையை சொல்லிடுறேன். நான் ஒரு வக்கீல் குமாஸ்தா. என் கேஸு தெப்ட். ஆனால் நான் ஓகே ஓகே, கிருஷ்ணாராமான்னு தூங்கு, இல்லை கிருஷ்ணசாமின்னே தூங்கு. Thank you.
யாரு அது படம் படிக்கிறது? அடா பாவி மித்ர துரோகி, யாரு நான் கேக்குறேன் சுந்தர். அம்மா சுந்தர்மா. யாரு சுந்தரா? நான்தாம்மா. ஏன் என்னடா இது இப்படி குண்டாயிட்டா? இது உன் பசங்களா? யா திஸ் இஸ் மை டாட்டர் கௌஷி. சே ஹாய். திஸ் இஸ் மை சன் சீனா. அது இது என் டாட்டர், இது என் சன். ரெண்டு தானா? ரெண்டே தான். மேம் ஷாமலா. சுந்தர் கூப்பிடுற ஆண்ட்ராய்ட் நிக்கிறேன். டேய் This is my friend Krishna. I was telling you about. Pant, pant. Come, my lama. Andra, aru nikra pa. Say something. Enna pesanthu? Say anything. Talk about yourself. Huh? She's conscious. Don't be shy. அக்கா டான்ஸ் ஆடுக்கா. எங்க அக்கா நல்லா டான்ஸ் ஆடும். ம் சி சுமாரா. நீ எதை சொல்ல? கேமரா ஓடுது. ஐயோ எங்க ஸ்கூல்ல மீ அண்ட் மை ஃபேமிலி னு எஸ்ஸே எழுதினோம். சொல்லட்டா? ஆ சொல்லுமா. மை நேம் இஸ் காவேரி லைக் தி ரிவர் காவேரி. ஐ அம் 11 and a half years old. மை நேம் இஸ் காவேரி லைக் தி ரிவர் காவேரி. ஐ அம் 11 and a half years old. மை பிரதர் பரணிதரன் இஸ் 4 and a half years old. மை மதர் மிஸ்ஸஸ் நர்மதா கிருஷ்ண சுவாமி டைட் when I was 6 and a half years old. மை மதர்ஸ் மதர் சரஸ்வதி அம்மாள் இஸ் டேக்கிங் கேர் ஆஃப் அஸ். மை ஃாதர்ஸ் நேம் இஸ் கிருஷ்ண சுவாமி. இங்கிலீஷ் மீடியத்துல படிக்கிறா, இங்கிலீஷ் பொலந்து கட்டுவா. சில சமயம் இவ பேசுற இங்கிலீஷ் எனக்கே புரியலன்னா பாத்துக்கேன். யா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட். எனக்கு ஒண்ணு புரியல. கான் அண்டர்ஸ்டாண்ட் திங் ஷி சேஸ் பாப்பா. ஷி ஸ்பீக்ஸ் ஃபனி இங்கிலீஷ் லைக் சித்தப்பா. என்னவா? நீ பேசுற இங்கிலீஷ் புரியலையா? யா கான் அண்டர்ஸ்டாண்ட். நீ பேசுறது தான் எனக்கு புரியல. தஸ் பிசன் ஷி கைட் இங்கிலீஷ். 90 மார்க் நான் இங்கிலீஷ்ல தெரியுமா? அப்பா நான் பேசுற இங்கிலீஷ் தப்பாப்பா? இல்லம்மா இவா பேசுறது இங்கிலீஷ், நீ பேசுறது தங்கிலீஷ். ஹா 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 தட்ஸ் பெரியாளு லைட்டா தார் அடிச்ச அப்புறம் பேச ஆரம்பிச்சிட்டான். அவ்வளவு தமிழ் பற்று இந்த பையனுக்கு. தட்ஸ் இட். யா தட்ஸ் இட். நோ ஐ கான்ட் ஹியர். ஒண்ணு இல்ல, இங்க ஏர் கண்டிஷனர் இருக்கா இல்லையான்னு. ஏசி போட்டுக்கல. என்ன சாப்பிடுறீங்க? தயிர் வடை இருக்கு, புளிசாதம், சக்கரை பொங்கல் இருக்கு. இன்னைக்கு பண்டிகை, எல்லாமே சைவம் தான். நீங்க சாப்பிடலாம், வெஜிடேரியன். நோ நோ, இந்த ஊரு வெஜ் நான்வெஜ் டசன்ட் சூட் மீ அட் ஆல். எப்படா இங்க ஊருக்கு போலான் இருக்கு? எங்க மன்னார் குடிக்க? லண்டன் பீச் ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் ஃபாலிங் டவுன் லண்டன் பீச் ஃபாலிங் டவுன் மை ஃபேர் லேடி. வரமா. சரி வரடா. கம் ஆன் கெட் இன் ஐ வான்ட் டு சிட் ஓவர் ஹியர். டே டே நோ நோ இட்ஸ் ஓகே. சூப்பர் கார் பா, நம்ம வாங்கிக்கலாம் பா. ஓ வாங்கிய 10-12 லட்சம் தான். நிறைய பணம் வச்சிருக்கலாம். உங்க அப்பா பாக்க வெட்டி சீவல் கார புடி. தேங்க்யூ. ஏ தேங்க்யூ கிருஷ்ணா. நீ ஏறிக்கடா. இல்ல மாமியாருக்கு உடம்பு சரியில்ல, டயபெட்டிஸ் ஆஸ்பத்திரி கூட்டி போ. டயபெட்டிஸ் தானே? நோ ப்ராப்ளம். என்ன நோ ப்ராப்ளம்? டெய்லி ஊசி போட்டுக்கிட்டு இருந்தா பிரச்சனை இல்ல, ஒரு நாள் விட்டு போச்சுன்னா ப்ராப்ளம் தான். ஊசியா? அதெல்லாம் ஓல்ட் ஃபேஷன். இப்பெல்லாம் மாத்திரை தான். யார் டாக்டர்? நம்ம பழைய ரகோதம ராவ் தானா? ஓல்ட் மேன், டேஞ்சரஸ் ஃபெலோ. ஒரு 1000 பேரை கொலை பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் உன் வைஃப் உள்பட. மேம் சாரி கிருஷ்ணா, ஐ டென்ட் மீன் இட் தட் வே. இந்த பையன் பிறந்த போது தான் வைஃப் ஸ்வீட் ஃபெலோ. கேட் தோம்ட. டேய் சங்காலம் ஆத்துக்கு வாடா, நிறைய பேசணும். முக்தா முகுர் விததி வதனே முராரே பிரேமத்ரபா பிரணிஹிதானி கதாகதானி மாலா திருஷோர் மதுக்கரீவ மகோத்பலேயா சாமேஸ்ரீயம் திசது. குட் மார்னிங். என்ன ட்ரெயின் டிஸ்டர்ப் பண்ணிவிடுதா இல்லை என்னோட மந்திரம் டிஸ்டர்ப் பண்ணிவிடுதா? இது கனகதாரா ஸ்தோத்திரம், பொன் மழை. ஆமாம் டெய்லி சொன்னால் கூரையை பிச்சுன்ட்டு தங்கமாக கொட்டும். ஆமாம் நம்பிக்கையோடு சொன்னால் பணம் கொட்டும். உங்களுக்கு கொட்டிருக்கா? பணமும் கொட்டித்து தேளும் கொட்டித்து
3 லட்சம் ரூபாய் கோர்ட்டில் கட்ட சொல்லி நான் வேலை பார்த்துட்டு இருந்த என்னோட வக்கீல் என்கிட்ட கொடுத்தார். அதை நான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தபோது ட்ரெயினில் எவனோ ஒரு மகாப்பாவே அதை பொட்டியோடு அடிச்சுன்னு போயிட்டான். இதை நான் வக்கீல்கிட்ட சொன்னபோது அவர் அதை நம்பணுமே நம்பலை. போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். போலீஸ் வந்து என் கையில் விளங்க மாட்டிடுத்து. அந்த நேரத்தில் என் பொண்ணுக்கு என் மருமானோட கல்யாணம் நிச்சயம் பண்ணிருந்தேன். அதை நன்றி கிட்ட மருமா ஜெயிலுக்கு போனவனோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். உனக்கு தெரியும் இல்லையா? அதனால கல்யாணமே நின்று போச்சு. அதுவும் உனக்கு தெரியும் இல்லையா? இல்லையா என்ன நம்பிச்சிருப்பு? நீ நாஸ்திகன் இல்லையா? என்ன ஏதாவது பதில் சொன்னதுன்னு தேவையில்ல. உண்டு இல்லைன்னு சொல்லு. உண்டு இல்லை. நான் எதுவா இருந்தா சௌரியப்படும் சொல்லுங்க, அதுவா இருந்துட்டு போறேன். ரெண்டும் கிட்டான் கேசா. தினம் ஸ்ரத்தையா சுவாமி கும்பிட்டு இருந்தேனா இங்க வந்திருக்க மாட்டேன் நீ. இல்லை நான் ஏன் இங்க வந்தேன்னா அது வந்து பகவான் வந்து இந்த இது போட நாஸ்திகம் பேசுறான். நாஸ்திகம் கீதேவதேதி கருடத்வஜ சுந்தரீதி சாகம்பரீதி சசிசேகர வல்லபேதி சிருஷ்டி பழைய கைலட்சு சம்ஸ்திதாயே தசே வஸ்திரபுவனைக்கு குரோஸ்தருண்யே. அதை எடுக்காதடா, கடிச்சுட போது. இல்ல நீ அதை கொடு கொடு. டேய் இது இது வெளியூர் டா, நம்ம ஊருக்கு வந்தா கஷ்டப்படும். யா நம்ம இந்த ஊருக்கு வந்து கஷ்டப்படலையே. டேய் அத கீழ விடுடா. சும்மா ரொனி யாரோ கேட்டங்களா படி படி நம்ம ஊர் கட்டி போலாம். இல்ல இல்ல டேய் இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்ன தெரியுமா? இதோட அம்மானா இங்க இருக்கு. இத நாம அந்த ஊருக்கு எடுத்துட்டு போய்ட்டா நான் அம்மா இல்லாம ரொம்ப கஷ்டப்படும். சின்ன குட்டி இல்ல. நானும் காவேரி அம்மா இல்லாம இல்லையா? நாங்களும் குட்டி தானே. அப்ப நீங்க எங்களை பாத்துக்கலையா? அதே மாதிரி நானும் பாத்துக்கறேன். என்ன ஊர்ல இருக்கிற அதே கலர்ல வேற காரு என்னடா டீசல் வண்டி ஜெயிக்காதன்னு பாத்தியா சுந்தர்? யோ தண்ணி போட்டு ஓட்டுறேன் வண்டியா? சாரி இது என் ஃப்ரெண்டு வண்டினா அதே கலர் அதே நம்பர்ல கவரி. ஆமாப்பா. யோ அவர் வெத்துட்டாரியா? இப்ப டூரிஸ்ட்ல வருது. யோ இடிச்சு என்னாச்சு தெரியல, கிராங்க் ஷாட் போயிடுச்சு. என்னன்னு இல்லைங்க, இங்க இதை ரிப்பேர் பண்ணிடலாங்க. இதான் லோக்கல் வண்டி நினைச்சாயா? இல்ல என் ஃப்ரெண்டு வண்டி. என்னையா ஃப்ரெண்டு? புது வண்டி மெர்சிடிஸ் பென்ஸ். யா மெர்சிடிஸ் பென்ஸ். என்னையா இங்கிலீஷ்ல திட்டுற? அவர்தான் தெரியாம செஞ்சுட்டேங்கறாருல. அவர் திட்டலமா வண்டி. போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. நான் இங்க போறேன். என்னங்க இல்லையா உங்களே மரியாதை இல்லாம பேசுறாரு. நீங்க போறியா இல்லையா? போங்கப்பா, அவர் தான் போ சொல்லிட்டாருல. அமைதியா போங்க போங்க. நாங்க இங்கதான் இருக்கோம். இல்ல ஒண்ணு தேவைப்படாது, நீங்க போங்க போங்கய்யா. சாரி சார். நோ நோ, பெரிய கிளாட்டு இல்லாம செஞ்சிட்டீங்க. தேங்க்யூ. நீங்க இந்த ஊர் எம்எல்ஏவா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சாதாரண பிசினஸ் மேன். இல்ல ஊர்ல இவ்வளவு செல்வாக்கு? அது அவங்க அப்பா சம்பாதிச்சது, இவர் காப்பாத்திட்டு வர்றாரு. சாரி, ஊரகாரின் தரங்கலாச்சுங்கிற பதட்டத்திலே. இல்ல இல்ல பரவாயில்ல.
மஞ்சு வண்டி ப்ராப்ளமா, என்ன பண்ணலாம்? இவர் இந்த ஊர்ல பெரிய மனுஷன். ஓ வணக்கம். வணக்கம். இங்க பக்கத்துல ஏதாவது போன் இருக்கா? எங்க வீட்டுல இருக்கு, வேணா செஞ்சுக்கலாமே. என்ன பிசினஸ்? சீவல் பிசினஸ். பக்கத்துல ஃபேக்டரி வச்சிருக்கேன். ஐயா ஏதோ வராங்க. வண்டி வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். மெட்ராஸ்ல வரும்போது கண்டிப்பா வரணும். என்னுடைய கார்டு வச்சுக்கோ, வச்சுக்கோ. இருந்து சாப்பிட்டு போலாமே, மணியாச்சு. நோ நோ நோ, டைம் இல்லை, நிறைய வேலை இருக்கு. கார்டு பார்த்தீங்களே, 10 கம்பெனி, ஏதாவது நாச்சுன்னா நான் மட்டும்தான் இருக்கு. கார்டு வேஸ்ட் செகண்ட். ஏ என்னடா டிரைவர் சார், இந்த ஊர் பக்கா வில்லேஜ் சார, இங்க வண்டியை கொடுத்தா கெடுத்துருவானுங்க சார. தஞ்சாவூர்ல இருந்தா மெக்கானிக் வரணும், என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க. நான் சொல்லட்டுங்களா? என்ன காவேரி, காவேரி இல போட சொல்லு, இவங்க சாப்பிட்டு தான் போறாங்க. காணி நிலம் வேணும்னு பாட்டு வருமே, அந்த மாதிரி இருக்கு இந்த இடம். பியூட்டிஃபுல் பிளேஸ். பக்கத்தில் தென்னை மரம், தென்றல். ஆஹா இல்லைங்க, பழக்கம் இல்லை, பல்லு கெட்டுடனு. சீவல் ஃபேக்டரியில் வச்சிருக்கீங்க, வெத்தில போடலன்னு எப்படி? உங்களுக்காக தான் மடித்தேன். வேணும்னா தீக்கு போட்டுருவா? இல்லை இல்லை கொடுத்து. மிஸ்டர் கிருஷ்ணா, வாரத்தில் எத்தனை நாள் இந்த மாதிரி உட்கார்ந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் ரசிப்பீங்க? ஞாயிற்றுக்கிழமை பண்ணிக்கணும். அங்கே தான் தப்புன்றீங்க. டெய்லி அதுக்கு நேரம் ஒதுக்கணும். அதுக்கு சரியான ஆளை வச்சுட்டோன்னா ஒரே நேரத்தில் 50 பிசினஸ் பண்ண முடியும் மிஸ்டர் கிருஷ்ணா. சரி, ஒரு பிசினஸ் பண்ணுறதுக்கே பணம், அதுக்கு வழி இருக்கு. ஓபிஎம். ஓபிஎம்னா அப்படின்னு இல்லைங்க, அது ஓபிஎம், அதர் பீப்புள்ஸ் மணி. அடுத்தவன் பணத்தை முதலீடு பண்றது தான் 20th century பிசினஸ் கட்டிக்காரத்தனம். இவர் பயந்துட்டாரு. அதர் பீப்புள்ஸ் மணி, தட்ஸ் மை பேசிக் பிசினஸ். அது என் வைஃப். அது இடுப்புல கட்டுறதுங்க, அரசலை காவிரியோடது. நேற்று தான் வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்கு, கழுத வளர்ந்துருச்சு. என்னம்மா? அவ இப்படித்தான் தூக்கத்துல கொஞ்சம் பேசுவ. ஏய் லண்டன்ல படிக்க போறேன், கரெக்ட் இங்கிலீஷ் பேசுவேன். சரி சரி, நான் லண்டன் போறேன். சரி தூங்கு. அப்பா அந்த தடியை நான் பிரெஞ்சுக்கார விலைக்கு வாங்கப்போ. பாருங்க. அம்மாவுக்கு பட்டணம் பிடிக்காதோ? இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை. இல்லை கரெக்டு, பிடிக்கலன்னா பண்ணக்கூடாது சார். கெட்டவன் கிராமத்தில் இருப்பா, சிட்டியில் இருப்பா, தூணில் இருப்பா, துரும்பில் இருப்பா. நாம் தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். சும்மா பணத்துக்கு மேலே யாரும் உட்கார்ந்துட்டு இருக்காமே வெளியே சிட்டியில் வந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுங்க. பசங்களெல்லாம் கூட்டு வந்து சர்ச் பார்க்கில் சேர்த்துருங்க. ஜெயலலிதா படித்த ஸ்கூல். நானும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்ருக்கேன். இருக்கவே இருக்கு ஓபிஎம். அதர் பீப்பிள்ஸ் மணி இல்ல, ஓன் பர்சனல் மணி. கேட்டா மஞ்சு, ஓன் பர்சனல் மணி ஓபிஎம். சிட் ஃபண்ட் ஒன்று சொன்னீங்களே, இல்ல சிட் ஃபண்ட் ஒன்று ஆரம்பிக்க போறதா சொன்னீங்களே, அதை புதுசா ஒருத்தர் ஆரம்பிக்கிறதா இருந்தா என்ன முதல் போட வேண்டி வரும்? ஓம் கிணானாந்தா கணபதிகம் ஹவாமஹே கபிங் கபீனாம் பவஸ்திரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணான் பிரம்மணஸ்பதான ஸ்ரண்மன்னோதிப ஸ்ரீதசாதனம். முதலாளி பேர் சொல்லுங்க. கிருஷ்ணசாமி. இவர் தான் கிருஷ்ணசாமி நாமதேயஸ்யா. கம்பெனி பேர் சொல்லுங்க. கேஎஸ்பி சிட் ஃபண்ட்ஸ். கேஎஸ்பி சிட் ஃபண்ட்ஸ் நாமதேயஸ்யா வியாபாரஸ்தலை ஹி ஜன்மநட்டத்தை ஜன்மராசூச்சா நாமநட்டத்தை. டைகர்
டைகர் வாய கொஞ்சம் பொத்துரா. ஓம் பிச்சராஜா நமஹ. ஓம் கௌரி புத்ரா நமஹ. நம்ம வீடு வந்தாச்சு. டிரைவர் ஸ்டாப் ஸ்டாப் ஸ்டாப். மெதுவா மெதுவா இருக்கு. தண்ணியில இருக்கீங்க. இங்கே தான் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வருது. இங்கே கோவில். இங்கே தான் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வருது. கண்ணா ஓடாதடா, பார்த்து வாங்க. நீங்கள் வரதுக்கு முன்னால் எல்லாமே ரெடி பண்ணணும்னு நினச்சேன், கெடுத்துட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் எல்லாம் உங்களுக்கு தான். சம்மர் வருது, ஐஸ் வாட்டர் கேட்குமே. தண்ணி ப்ராப்ளம் கிடையாது. ஓவர்ஹெட் டேங்க் மேலே இருக்கு. டெய்லி டேங்கில் தண்ணி போட சொல்லியிருக்கு. மஞ்சு அம்மாவுக்கு சமையல் கிட்ட காமிக்கு. பரவாயில்ல பரவாயில்ல. என்ன மேலே இருக்கு, போய் பாரு. அங்கிள் கிணறு அதுக்கு மேல டாங்க இருக்கே. ஏய் சார், பெட்ரூம் ஏசி போட்டாச்சா? கனெக்ஷன் குடுக்கணும் சார். என்னடா இப்படி பண்றீங்க? போகடா. அங்கிள் ஏசி எங்க இருக்கு? உள்ள உள்ள. அப்ப இங்க வாங்களே. இரு வர, நீ போய் பாரு. கிருஷ்ணா, உங்க மதர்லோ கிட்ட சொல்லி பேங்க் கேரண்டிக்கு ஒரு கையெழுத்து போட சொல்லணும். நான் கேட்டா ஏதோ ஏமாத்துக்காரன் கேக்குற மாதிரி சந்தேகப்படுறா. அப்படிலாம் இல்ல, அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன் இல்ல, வீடு வித்ததுலயே அவங்களுக்கு அவ்வளவு இஷ்டம் கிடையாது. இப்ப பேங்க்ல ஃபேக்டரி வேற வைக்கணும் போது யோசிக்கிறேன். யோசிக்காதீங்க, நீங்க தான் எடுத்து சொல்லணும். நம்ம சிட் ஃபண்ட் ஓபன் பண்ற அன்னைக்கு ஒரு சிட்டு போட்டு ரெண்டு மாருதி கார் கொடுக்குறோம். அதுக்கு பணம் வேணும். பணம் போட்டா பணம் வரும். சார் சார், பயங்கர சகரம் சார். அடச்ச, சும்மா நீ வேற சந்திக்கிட்டு ஒத்த விட அமைதியா இருக்குல்ல, அதான் எந்த சத்தத்தை கேட்டாலும் குலைச்சுக்கிட்டு கிடக்கு. வெண்டைக்கா ஒரே முத்தலா இருக்கு. நம்ம ஊர் இருந்தா ஒழிச்சு பார்த்தா கூட ஒன்றும் சொல்ல மாட்டான். இந்த ஊர்ல தொட்டு பார்த்தாலே சண்டைக்கு வர்றான். அதான் சொன்னேன், பட்டணத்துல மரியாதையே கிடையாதுன்னு. ஆனா படிப்பு வசதி எல்லாம் இங்க தானமா இருக்கு. நாளைக்கே பிள்ளைங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிற்கும் போது பட்ட கஷ்டமெல்லாம் மறந்துடும். பட்டம் வாங்குறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல தனுசுகிட்ட சொல்லி இந்த பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்த்து விட சொல்லுங்க. அவன் என்னமோ ஜெயலலிதா படித்த ஸ்கூலு ஜெயலலிதா படித்த ஸ்கூலுன்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறான். இன்னும் சேர்த்து விட காணும். சேர்த்துடலாமா? நீங்கள் வேணா பாருங்களேன், பசங்க டாக்டர் இன்ஜினியர்னு படிச்சுட்டு வந்து நிற்கிறாங்களா இல்லையான்னு. என்னாச்சு பாட்டி? பாட்டி 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 என்னாச்சு பாட்டி? குதிச்சு குதிச்சு அருவமனையில விழுந்துருப்பாரு. என்ன மாப்பிள்ள நீங்களும், முத நாள் அதுமா ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா. நீ பூதம் தானே? ஆமா, பூதெல்லாம் இருக்கல தானே இருக்கும். ஆமா அப்பா. என்னப்பா எல்லா வேலைக்கும் அடிச்சிட்டீங்க? குட்டி பூதங்களா, பாதாள குகைக்கு போகலாம் வருகிறீர்களா? அப்பா அங்க எப்படிப்பா படி வந்தது? அப்பாடா டே, என்னது லைட் எல்லாம் அணைச்சிட்டு ஒரே கூச்சலு? ஒண்ணுலமா, விளையாடுறமா. நல்ல விளையாட்டு போங்க. அப்பா எனக்கு புலி எல்லாம் பயம் இல்ல, எனக்கு பூதம் தான் பயம். ஆமாப்பா, இந்த அசட்டு விளையாட்டுலாம் வேணாம்ப்பா. ஏதா கதை கிதை சொல்லுங்க, இல்ல பாட்டு பாடுங்களே. பாட்டா? ஹலோ, கீர்த்தனாரம்பத்திலே பாட்டம் பாட்டம் காலத்திலே அரச மரத்தில பேயிருக்குன்னு சொன்னாங்க. கோயில் குளத்துல கோபுர உச்சியில குந்தி இருக்குன்னு சொன்னாங்க. அதே நம்பாதே நம்பாதே நம்பாதே.
அப்படி நீங்களும். என்ன பாட்டி? ப்ளீஸ் பாட்டி, இல்ல சாப்பிட மாட்டோம் பாட்டி. சரி 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 வாங்க. ஐயோ சாம பாட்டி. அம்மா கேட்டீங்களா? என்ன தனுஷ், வழக்கம் போல தோல் கலப்பிட்ட போல இருக்கு. நான் என்ன சார், எல்லாம் சார் தான் சார். நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனே. வாங்க சார், வாங்க. வி வெங்கடாச்சலம், விஎம் பேப்பர் மில்ஸ் சேர்மேன், தினசந்தியா ஈவினிங் டெய்லி 2 crores 10 hours. சும்மா இருக்கா தனுஷ், பயங்கர ட்ரம்ப் அடியா. சொல்லணும் சார், இவ்வளவு பெரிய மனுஷங்க வந்திருக்கேன்னு தெரியல. ஹலோ சார், தேங்க்யூ, யூ வெல்கம். தெரியல யாரு? தெரியல மஞ்சு. ஓ, அந்த மஞ்சுவா? அது குண்டு மஞ்சு. நீ எப்ப இவ்வளவு பெரிய பொம்பளையான? காலை எஸ்டு பேக ஓடவும் இதை நோடிச்சியா? சென்னை இதையா? எல்லாம் நீ ஆசீர்வாதா சார், சாரத்தில் செக்ரட்டரி ஆயிதி. நீ சின்ன பொண்ணா இருக்கும் போது பார்த்தது இந்த வயசுல. இது யாரு தனுஷ்? இது யாரு? என்ன அது? சாரோட பொண்ணு. வாங்க சார், வாங்க வாங்க. யோ கேமரா தலையா சார், வாங்க வாங்க. யோ ஸ்டில்லி உள்ள போயா? ஏய் நீ டே 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 டே, பரவாயில்ல பரவாயில்ல. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம். ரெடியா? ரெடியா ரெடி கரெக்டா? ரெடியா? கருவி எல்லாம் சார் தான். குருவாயிலப்பா நல்ல சகலம். ஒரு போட்டோ எடுக்க, போட்டோ இன்னிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. என்ன இது, கொஞ்சம் பின்னால தலங்க சார், பிளாக் அண்ட் ஒயிட் வேணும். கொஞ்சம் கொடுக்க வேண்டியது, கொஞ்சம் பின்னால போங்க சார், ப்ளீஸ். கொஞ்சம் பின்னால வாங்க சார், வெயிட் பண்ணுங்க. ஓகே சார், வாங்க 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 சார், வாங்க வா. நீங்க எங்க இருந்து? கரெக்டா பிளாக் அண்ட் ஒயிட். மஞ்சு வாமா, போ வா. காவேரி அம்மா வாமா. சரி வா, வா வா வா, நில்லு. இன்னைக்கு நைட் கிருஷ்ண சார் பார்ட்டி. சொல்லு மஞ்சு. கண்டிப்பா பர்வேக் சார். ஹலோ. முதல் வாட்டி சாப்பிடும் போது வார்த்தி எடுத்து அசிங்கம் பண்ணிட்டேன். இங்க எல்லாரும் எதிரிலையும் எல்லாரும் தானே வேண்டாம். வாங்க பாருங்க, எல்லாம் ரெடியா இருக்கு. ஓகே, ஊத்து ஊத்து பொண்ணு. சார் முருகன் சார் வந்துட்டே வந்துட்டே. நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன், நீங்க சாப்பிடு சார். நானும் உங்க மாதிரிதான், எனக்கும் இதெல்லாம் பிடிக்காது. ஜஸ்ட் ஒரு இது, இந்த ராமாயணத்துல வருவாளே கிழவி, சபரி அந்த மாதிரிதான். இது நல்லா இருக்கு, இது நல்லா இல்லைன்னு பார்த்து பார்த்து கடிச்சு கொடுக்குற கிழவினா. சாரி, காலையில் பேங்க் போனோம். நீங்க ஒரு 50 செக்ல கையெழுத்து போடணும். இப்ப போட்டு தரீங்களா இல்ல காலையில போடுறீங்களா? ஏன் சார், அவரை கொஞ்ச நேரம் நிம்மதியா விடுங்களேன். இல்ல இல்ல, வேலை நான் செஞ்சுதானே ஆகணும். இவ்வளவு வச்சாக்கா? இருங்க, பெருமூச்சு விடாதீங்க. சே, மறந்துட்டேன். பவர் ஆஃப் அட்டர்னி. நீங்க இதுல ஒரு கையெழுத்து போட்டா போதும், நீங்க நிம்மதி உட்காரலாம். டைம் மேனேஜ்மெண்ட். இது வக்கீல் கிட்ட கேட்க வேணா? சார், நீங்க என்ன நம்புறீங்க, அதுக்கு ஒரு அத்தாட்சி அவ்வளவுதான். வேணாண்ணா வேணாம், அந்த செக்ல கையெழுத்து போட்டு. இல்ல இல்ல, அப்படி இல்லை.
அப்பா இப்பதான் உங்ககிட்ட கொஞ்சம் நிம்மதியா பேசலாம். கிருஷ்ணா, நான் பிராங்கா ஒண்ணு சொல்லட்டுமா? எனக்கு உங்க வீட பார்க்கும் போது அந்த மாதிரி வீட்டுல இருக்கணும்னு தோணுது. கதவு சாத்திதான் இருக்கு. சாரி, நான் ஓப்பனா அசிங்கமா பேசுறேன்னு நினைக்கிறேன். நான் இப்படி பேசுறது உங்களுக்கு பிடிக்கலன்னு கூட நினைக்கிறேன், கரெக்டா? கிருஷ்ணா, நான் உங்க குடும்பத்துல ஒருத்தியா இருக்கணும். உங்க வீட்டுல உங்க மாமியார் கூட சமயக்கட்டுல உட்காந்து வீட்டு வேலை செய்யணும். அப்புறம் உங்களை மாதிரி அழகா இன்டெலிஜென்ட் ஒரு குழந்தை பெத்துக்கணும். எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். வாழ்க்கை போற அந்த குழந்தையோட சந்தோஷமா இருந்துருவேன். என்னங்க பச்சை பழம்? என்னங்க? I'm a lonely person. அதனால இந்த பெல்ட் எங்க வாங்கினீங்க? இங்க தான், மெட்ராஸ். Can I see it? இப்போல இந்தியால நல்ல நல்ல பொருள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சுட்டுச்சு. ஹாய் மெனஸ், சாரி ஐம் டிஸ்டர்பிங் யூ. இல்ல இல்ல, சும்மா சாரி. அஞ்சு ஃபைனான்ஸ் முருக வந்திருக்காரு. ஷி வாஸ் வர்க்கிங் வித் ஹிம் பிஃபோர். ஜஸ்ட் 5 மினிட்ஸ். ஹே, கம் ஆன். நான் இப்போ வந்துடுறேன். 5 மினிட்ஸ். நீங்க எங்கேயும் போகாதீங்க. எங்கேயும் போக மாட்டேன். ப்ராமிஸ். ப்ராமிஸ். டேய், என்னடா இது? அக்காளும் தம்பியுமா உருளைக்கிழங்க வாயில போட்டு வரீங்களா? அஞ்சு நிமிஷம் பொத்துக்கங்களேன், அப்பா வந்துட்டோம். பாவம் மாப்பிள்ளை, முத நாள் அதுமா எத்தனை வேலையோ. நான் சாப்பிட பாட்டி, அவன் வாயில அள்ளி அள்ளி போட்டுக்கிறான். ஏண்டா, என்னடா இது? தூக்கம் வந்து பாட்டி, அதனால தான் பாட்டி சாப்பிட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்துக்கப்பா, அப்பா வந்துட்டோம். எனக்கு பழக்கம் இல்ல. என்ன சீப் கேஸ் நினைச்சீங்களா? உங்களுக்கு கல்யாணம் படிக்கிற பாக்கியம் தான் எனக்கு கிடைக்கல. உங்களை மாதிரி இன்டெலிஜென்டா உயரமா ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டா. யாரு? ஓ, மிஸ்டர் கிருஷ்ணா. யாரு? இவர் ஃபைனான்ஷியல், மிஸ்டர் முருகன். கிருஷ்ணா, கிருஷ்ணா, 1 minute ப்ளீஸ். கிருஷ்ணா, 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 கிருஷ்ணா. இருட்டுல தெரியல. நீங்க சாப்பிட்டீங்களா? வெறும் வயித்தோட படுக்க கூடாது, சாப்பிட வாங்க. இல்ல, பார்ட்டில அந்த சிக்கன் இருக்கலாம். ஓஹோ, சாப்பிட்டீங்களா? நீங்கள் வருவீங்கன்னு பிள்ளைங்கள்லாம் பசியோடு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால என்ன,
வளர்ற பிள்ளைங்க ஒரு நாள் பட்டினி கிடந்தா என்ன? நீங்க போய் படுங்க. என்ன ரொம்ப அடிபட்டுச்சுரா? பசிக்குதாரா? சாப்பிடுறியா? சரி. ஏய் எந்திரி சாப்பிடலாம். ஏய் என்ன மஞ்சு பண்ணு, அவ்வளவு நல்ல வெல்லம்மா. சரி, அதுக்கு என்ன இப்போ? அதுக்காக நீங்க? ஓஹோ, இல்ல இல்ல இல்லம்மா, நீங்க என்ன நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலம்மா. அவ பிள்ளைங்க கிட்ட பிரியமா இருந்தது உங்ககிட்ட மரியாதை. சரி, இனி இந்த வீட்டுல நான் ஒரு மாமியாரா இருக்கிறது சரியில்ல. ஐயோ அம்மா, நீங்களும் போயிட்டா? என் பொண்ணு செத்து புல்லு முளைச்சு போச்சு அம்மா. இன்னும் ஏன் நான் மாமியாரா இருக்கணுங்கிறேன்? உங்க அப்பாவும் சாகும் போது உங்க கைய பிடிச்சு என்கிட்ட கொடுத்து பிள்ளையா நினைச்சுக்கணும்னு சொன்னாரு. நான் நினைக்கலையே. இல்லம்மா, அப்படி இல்லம்மா. அப்படித்தான் அம்மாவா இருந்திருந்தா பொண்டாட்டி செத்த மறுமாசமே இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கோன்னு பொண்ணு பாத்திருப்பனே. இப்போ உனக்கு கெட்டு போல. அம்மா, இனிமே சத்தியமா இந்த மாதிரி பேப்பர்ல மணமகள் தேவைன்னு கொடுக்கறாங்களே, அப்படி கொடுத்தா என்ன? என்னம்மா, நீங்க ரெண்டு பிள்ளைகளை வச்சுட்டு ஊர்ல சிரிப்பாங்கம்மா. எந்த ஊர்லயும் சிரிக்க மாட்டாங்க, அதுவும் இந்த பட்டணத்திலயா? அப்பா, இப்பதான் என் மனசு இருக்க பாற நீங்குச்சு. இனிமே தூக்கம் வராது. காப்பி குடிக்கிறீங்களா? காப்பி போட்டு கொண்டு வரேன். இன்னைக்கு பொழுது நல்லபடியா விடுந்துருக்கு. என்ன சார் திடீர்னு? கேள்வி எல்லாம் கேட்காதே. கம்பெனி டிகிரிட்டி ஒன்று இருக்கு, நீ டேமேஜ் செஞ்சுட்ட. நேற்று பார்ட்டியில் இவரோட பிஹேவியர் போஸுக்கு பிடிக்கல சார். நேற்று அவர் என்கிட்ட நடந்துட்டு வந்தா எப்படி அவரை கேட்டீங்களா? ஏய், என்ன பேச சார் இருங்க. ஏய், என்ன பேசுறேன்? கெட் அவுட் சார். நான் சொல்றது, ஐ சே யூ கெட் அவுட். அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கா? உண்ட மஞ்சுக்கு. போதுமா சார்,
இந்த பாருங்க, அந்த பொண்ணை நான் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண சொல்லல, அவன் நடத்த சரியில்லை அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதான் சார் முக்கியம், பொண்ணுக்கு அதான முக்கியம். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த கழுதை வச்சுக்கலாமா? வேற கழுதை பார்ப்போம். இனி அவளுக்கு இங்க இடமே இல்லை. நன்றி கெட்ட நாய். நீங்களும் வாங்கல, பேங்க் போகலாம். நாங்கள் பாஸ்போர்ட் இல்லை. வேணாம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நேற்று சாப்பிடாமலே போயிட்டீங்களே சார். இனிமேல் தண்ணி போடும்போது நல்லா சாப்பிடணும். வேணாம் ஜாமி, இனிமேல் நான் தண்ணியை போடுறதா இல்லை. தட்ஸ் கரெக்ட். பிடிக்கலன்னு செய்யக்கூடாது. இவன் கண்டிப்பாக ஃப்ராடு சார். இத்தனை கம்பெனியும் இருக்காங்கிறதே டவுட்டு. மெட்ராஸில் நாங்கள்லாம் இருக்கிறச்சு, நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மாட்டினீங்க? உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணோம்னா நாங்கள் வந்து பண்ணி கொடுக்க மாட்டோமா? காவிரிக்கரை ஓரத்தில் ராஜா மாதிரி கையை சொடுக்கினா எத்தனை பேர் நாங்கள் ஓடி வந்து உங்கள் விஷயத்தெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு இருக்கோம். நீங்கள் எப்படி சார் இந்த மாதிரி ஆள்கிட்ட போய் மாட்டீங்க சார்? நிலைமை முத்துறதுக்குள்ள போலீஸில் சொல்கிறது தான் நல்லது சார். படித்தவர் நீங்கள் எப்படி சார் பவர் ஆஃப் அட்டர்னியில் கையெழுத்து போட்டு சிண்டு அவன் கையில் கொடுத்துட்டீங்க? அது என் தப்பு தான் சார். அம்மா அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் வேணாம்னு. நான் தான் சரி. அதை விடுங்க. ஏன் தம்பி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் மாப்பிள்ள கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தெல்லாம் வழி யாரு? நீங்க இருங்க. காவேரி, அது யாருன்னு பாரு. வெளியே எடுத்துட்டு சாரி சொல்லு. அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போயிட்டா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவான், அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும். நீங்க ஒன்னு பண்ணுங்க, பேங்க்ல இருந்து பணம் வந்த உடனே என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க, தூக்கி போடுங்க சார். சாரி, சைதாபேட்டில் எனக்கு ஒரு கேஸ் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன் உங்களுக்கு. சீவல் ஃபேக்டரி வேற பேங்க்ல கேரண்டியா கொடுத்துருக்கேன், அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுத்துக்கணும்னு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. குயிக்கா மூவ் பண்ணிட்டீங்கன்னா கோழி அமைக்கிற மாதிரி அமைக்கலாம். நான் வரட்டுமாமா சார்? உங்க என்னது, சும்மா இருங்க சார். வரமா? வர சார். சரி. கடவுளே, ஒண்ணும் ஆகாது. மணமகள் தேவை என்ற உங்கள் விளம்பரம் கண்டேன். என் பெயர் யமுனா, ஆஸ்பத்திரி ஒன்றில் நர்ஸாக பணிபுரிகிறேன். என் உயரம் 5 அடி 3.5 அங்குலம். பிளஸ் 2 வரைக்கும் கொண்டா 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 அப்பா, எனக்கு இந்த யமுனா தான்ப்பா பிடிச்சிருக்கு, பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணுவீங்கப்பா? உக்கும். ஆமாம் ஆமாம். உனக்கும் பத்திரிக்கையில் விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2.5 வயிறோ, மூக்கொழுகி கோழி முட்டின்னு பாருங்க. பாடிக்கிறான். ஏய், ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு போங்க. அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல, நமக்கு வேலையில்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமாம், நானே இதை இவங்க கிட்ட. ஐயோ, பேங்க்குக்கு போகணும், நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அம்மா, போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடும். சரி. அது பார்த்தேன், பிடிச்சிருக்கு, இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆமாம் ஆமாம், நானும் பிள்ளைங்களும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க, இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்லை, நான் வரேன். வந்துடுறேன். இங்கே சரி சார். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான்னு பிளானா? பெட்டியில் எவ்வளோ வச்சுருக்கீங்க? ஓம் பெட்டியில் என்ன இருக்கு? ஆ,
நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போ. பட்டியை தர. திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் உன்னை ஏமாத்திட்டா என்ன ஏமாத்திட்டாயா? வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. வேற என்ன சார்? எஸ் சார், நான் ஏற்கனவே ஒரு சீட்டு கம்பியில் வேலை செய்தவன். வெளியே நிலைமை ரொம்ப டேஞ்சர் சார். வெளியே போனால் அடிச்சு கொண்டு வாங்க சார். எவ்வளோ சார் இருக்குது? இதோ 5000. அந்த 5000 என்கிட்ட குத்துரு சார். நான் வெளியே போய் ஜனங்கள் டபாச்சு நகர் இந்த பக்கம் ஒழிஞ்சு போடு சார். ஆமா கிருஷ்ணா, போடு சார். அதை குத்துரு சார், குத்துரு சார். வெளியே போடு சார். ஆளுக்கு மிரட்டுறீங்க. வெளியே போனா மேஜர் ஆயிடு சார். நீ நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் அதுக்கே பயப்படணும் சொன்னா சார். சிக் கை நட்டது. வெளியே போ. நல்லது தான் சார் சொல்றேன். எனக்கு நல்லது கிட்ட தெரியும். நீ போட சார். போட சார். போலீஸ் கிட்ட சொன்னா எல்லாம் சரியா. நீ போட மேஜர் சார். நாங்க எந்த தப்பு பண்ணல. நான் பயப்பட வேண்டியது இல்ல. போ. இவ ஏய் மஞ்சு எல்லாம் ஊத்தி மூட்டானுங்க. ஒத்தனுக்கும் துட்டு இல்ல. உனக்கு நாம தான், உனக்கு நாம அவள் தான். இருங்க 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 இருங்க, தடராதீங்க தடராதீங்க. நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். போலீஸ் சுத்தறோட நாங்கயா எங்களுக்கு பதில் சொல்றேன். இங்க தப்பிக்கலாம் பாக்குறியா? நான் தப்பிக்கலாம் பாக்கலீங்க. நீங்க எல்லாரும் வேணா உள்ள வந்து உட்காருங்க. போலீஸ் வர வரைக்கும் எல்லாரும் ஒன்னா உட்காந்துருக்கலாம் சார். நம்பாத சார், இந்த ஆளு பேசினா நாய் விடுவான். மக்கள் பணத்தை திருடுறியா? இது நாயமானு கேட்ட சார். என்ன கைத்த புடிச்சு வெளிய தள்ளறான் சார். இந்த ஆளு வேலைக்கார நாய். அவன் பேசுற நீ. யோ எதுக்கு அவன் மேல கை வைக்க? கைய அடிக்க. கைய வை. என்னயா சொல்றேன். ஒரு ஆளுங்க ஏயப்பா, என்ன போக? ஒண்ணுமே தெரியல, கண்ணெல்லாம் கறிக்கிறது. என்னடா இது அரசாங்க படத்தெல்லாம் இப்படி வீண் அடிக்கிறீங்க? போடாடா வரிசையா வாங்கப்பா.
போயா போ போ. இதெல்லாம் இங்க எழுதாத சட்டம். எது தான் ரெமிஷன் கரெக்ட்? ரெமிஷன் தெரியுமோ? உன் தண்டனை காலத்துல பாதி அனுபவிச்சா போறோம். உனக்கு 4 வருஷம் இல்லையோ, 2 வருஷத்துலயே முடிஞ்சு போயிடும். காந்தி பிறந்த நாள், சிஎம் பிறந்த நாள், இதுல எல்லாம் கொஞ்சம் ரெமிஷன் கிடைக்கும். அப்புறம் ஜெயிலர் கருணையும் இப்ப வந்து சண்டை போட்டான இந்த துலுக்கான கருணையும் இருந்தா 30% தண்டனையோட வெளியில போயிடலாம். ஆமா, அதனால எதுலையும் தலையிடாம வாயும் அத்தையும் பொத்திண்டு தேமேன்னு இருக்கணும். ஆமா, அது எப்படி சார் இருக்க முடியும்? எதுக்கு இருக்கணும்னு கேக்குறேன். ரொம்ப அநியாயமா இருக்கு சார். நமக்கு எதுக்கு இதெல்லாம் கிருஷ்ணா? அடிச்சதுல அந்த ஆளுக்கு பொட்டுன்னு உயிர் போயிருந்ததுன்னா? அப்ப இதெல்லாம் யாராவது ஒருத்தர் நியாயம் வயல உக்கான் இருந்து வந்துட்டோம். நான் ஐர உன் சிஷ்ய பிள்ளைக்கு ஈவு இறக்க மனிதமான இதெல்லாம் ரொம்ப தாசியா இருக்கு. பேர் என்ன? மகாத்மா காந்தியா? இல்ல, கிருஷ்ணசாமி. ரூம்ல சமைச்சு சாப்பிட்டு சாப்பிட்டு உனக்கு கொழுப்பு ஜாஸ்தியாகி போச்சு. அந்த கொழுப்பு உன் சிஷ்ய பிள்ளைக்கு தொத்திக்குச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ரொம்ப ஒல்லியா இருக்க, சாப்பிடு போ. ஐயரே, என்ன நான் எச்சு வைக்கல, நீங்க சாப்பிடு. இல்ல இல்ல, தோட ஈரோ. எனக்கு அல்சர், சாப்பிடல. எனக்கு சாப்பிடுறது ஆயிர, எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறோம், சாப்பிடு. என்னது இது? யாரும் இங்க சகோதர பச காட்டாதீங்க. ஒரு நாள் சாப்பிடலாம், ஐயர் ஒன்னும் ஒல்லி ஆயிட மாட்டார். போய் ஏதாவது சாப்பிட கிடைக்குதான்னு பார்த்து. வாடன் வாடன், ஒன்னும் பிரயோஜனம் இல்லை கிருஷ்ணா. துலுக்கானமா கொக்கா? என்ன வதைக்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டான், விடுவனா? முடியலையே, வயிற்று வலி தாங்க முடியாது. வாங்கலாம் ஐயருக்கு உடம்பு சரியில்லைங்க. ஐயா ஐயா சார், அதுதான் ஒரே வழி. ஐயா யாராவது வாங்க, ஐயருக்கு வர முடியல. நீங்க படம் நேத்து ஐயருக்கு சோறு கொடுக்காம பட்டி போட்டாங்க. அவர் வச்சிருந்த சோறையும் எடுத்து கக்கூசுல கொட்டிட்டாங்க. அவர் ராத்திரியெல்லாம் வயிற்று வலியால ரொம்ப அவஸ்தப்பட்டாரு. மருந்து வேணும்னு கேட்டதுக்கு என்னையும், அது பரவாயில்லைங்க, அவரை அடிச்சு அவர் உயிர் இப்ப பரவாயில்ல, செத்த தேவையில்ல. என்னடா ரெமிஷன் கட் பண்ணுமா? கழுத, இன்னும் 6 வருஷம் தான் இருக்கு. ரெமிஷன் கட் பண்ணா 8 வருஷம் ஆடும், ஞாபகம் வச்சுக்க. ஆமா, ஒழுங்கா தானே இருந்த? என்னாச்சு உனக்கு? இல்லைங்க ஐயா, எனக்கு விஷயமே தெரியாது, சும்மா தான் கரெக்டா பண்றேன்னு நினைச்சு.
இல்லைங்க அவனுக்கும் தகராறு. ராஜ், எஸ் சார். அவனை வைத்தியம் பார்க்க ஏற்பாடு பண்ணு. சரி சார். ஏய் ஏய் உட்காரியா? வாங்க நீ வாங்க கூட. உனக்காக நான் மேலிடத்துல எழுதி போட்டு உன் தண்டனை குறைக்கிறதுக்கு என்ன பாடுபட்டு இருக்க ராஸ்கல்? நீ பாட்டு உன் இஷ்டப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க. எல்லாரும் எந்திரிங்க. துலுக்கானத்தை எதிர்த்து பேசலான்றத இன்னையோட மறந்துடு, புரியுதா? இங்க காக்கி சட்டை இல்லடா, இந்த வெள்ளை சட்டை வச்சதுதான் சட்டம், தெரியுதா? உனக்கு உயிர் மேல ஆசை இருந்துச்சுன்னா மரியாதையா எங்க சட்டத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கோ. இப்போ வெளியே வந்ததும் என்ன ஆச்சுன்னு கேட்பாங்க. நீ என்ன சொல்ல தெரியுமா? வழிக்கு வந்துட்டன்னு சொல்லணும், அதான் எங்க சம்பிரதாயம் சட்டம், தெரியுதா? தெரியுதா? தெரிஞ்சிச்சுன்னு சொல்லண்டா. என்னடா தகராறுங்க? என்ன ஆச்சு? என்னடா ஆச்சு கேக்குறேன்ல, ஏன்டா முழிக்கிற? வழுக்கி விழுந்துட்டேன். என்னது? வழுக்கி விழுந்துட்டேன். சரி சரி போ. உள்ள அனுப்பலாம் வாயா. அப்பா பாட்டி, அப்பா பாட்டி, அப்பா அப்பா. அம்மா முகமெல்லாம் என்ன மாப்பிள? வழுக்கி விழுந்துட்டேன். வழுக்கி விழுந்துட்டேன். இந்த பாசம் தாஸ்தி, அதான் வழுக்கி வந்துட்டேன். பாட்டு மாப்பிள, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா எங்களால பிள்ளைங்கள்லாம் நல்லா தான் இருக்கு, நீங்க கவலை இல்லாம இருங்க. மாப்பிள என்னால கத்தி பேச முடியல, தொண்டையெல்லாம் அடைக்குது. இங்க பிள்ளைங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா சொல்லுங்க. நல்லா படிங்க, நல்லா படிங்க, பாட்டி சொல்றத கேட்டு நடங்க.
நீங்க சொன்னதாம்மா கரெக்ட். இந்த பட்டத்துல மரியாதையே கிடையாதுமா. பார்சல் ஏதாவது கொண்டு வந்தா சீக்கிரம் கொடுத்து வாங்க. ஐயோ, நான் கையில ஒண்ணும் கொண்டு வரலையே, என்னமும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்களோன்னு நினைச்சிட்டேன் ஐயா. நான் அப்பவே சொன்னேன்ல மனுல போட்டுக்கணும். இல்ல பரவாயில்ல, அடுத்து இங்க வா. சரி சரி, இங்க வா. இது எம்மா, என் டாட்டர் நர்சா இருக்கா. இது கிருஷ்ணா, என்ன உயிரை காப்பாத்துறவங்க இவர் தான். ரொம்ப தேங்க்ஸ் அப்பா. சின்னம்மா, நர்ஸ் சின்னம்மாப்பா. ஏய் என்ன சொல்ற, சும்மா இரு. சின்னம்மா தான்ப்பா, இங்க பாருங்களேன். சாரி பசங்க, இந்த போட்டோவை வச்சுக்கிட்டு. இல்ல பரவாயில்ல, நீங்க தான் அப்பாவுக்கு எல்லாம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இவாளுக்கு என்ன வேணாலும் நான் பாத்துக்கிறேன். இந்த போட்டோ நீங்க முன்னாடி போட்டேன். வாடகைக்கு விட்டதுல கொஞ்சம் பணம் கிடைக்குது, எல்லாத்தையும் நிறுத்தி போட்டாங்க. அடிக்கடி மயக்கம் வருதுமா. ஐயோ என்னமா அது, நாளைல இருந்து வாரத்துக்கு ஒரு தடவையாவது எங்க ஹாஸ்பிடல் வாங்க, நானே கூட்டிட்டு போறேன். இந்தாங்க இந்த மாத்திரையை சாப்பிடுங்க. காவேரி கொஞ்சம் தண்ணி கொண்டமா. அதை புடிடா, கேள்விட்டு நாய் கடிச்சிட போகுது. காவேரி தண்ணி கொண்டாமா. காவேரி என்னமாச்சு? காவேரி என்னமா சொல்லு. நான் சொல்றது கேளு. அம்மா, உன் நாய் பேர் என்ன? டைகரா? தொடுங்க. ஐயோ என்ன கடிச்சிடுமே. இப்படி கொஞ்சம் வாயே. டேடே நில்லுடா, நீ வெளியில இருடா. ஏய் கது, இந்தடா உள்ள வந்த உதப்பேன். கடைசியில வரதுல ஒரு சௌகரியம் இருக்கு, கூட்டத்துல இடிபடாம வரலாம். காவிரி எங்க? இந்த என்னது பொட்டு தாவ. ஆமா, எப்ப இங்க வந்துட்டு போனமே? போன வாரம் இங்க வந்துட்டு போனமே. இவ அரை வருஷம் பரீட்சையில முதல் மனைவிய தேறி இருக்க மாப்பிள. படிப்பை விட விளையாட்டு தான் நல்லா வருது. ரெண்டு பசங்களும் நல்லா படிக்கிறாங்க மாப்பிள்ள. யமுனா சொல்லிச்சு, நீங்க 4 வருஷம் முழுசா இருக்க வேண்டாமா, 2 வருஷத்துல விட்டுருவாங்களாம். நான் திருப்பதிக்கு மொட்டை போடுறதா வேண்டிக்கிட்டு இருக்கேன் மாப்பிள. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. நான் இப்ப ஊசி போட்டுக்கிறது இல்ல, மாத்திரையே சாப்பிடுறேன். நீங்க எங்களை பத்தி கவலைப்படாம இருங்க மாப்பிள. நாங்க நல்ல சந்தோஷமா தான் இருக்கிறோம் மாப்பிள. பாட்டி, அப்பா நான் டைப்ரைட்டிங் கத்துக்கிறேன்ப்பா. சின்னம்மா தான் சேர்த்து விட்டாங்க. டைப்ரைட்டிங் முடிச்சிட்டேன்னா அப்புறம் கம்ப்யூட்டர். அப்பா
சின்னமா ரொம்ப ஹெல்ப் பண்றாங்கப்பா. வீட்டு வாடகை லேட் ஆகுது, அதனால வீட்டு வாடகை கொடுத்தீங்களா? ஆனா நாங்க நல்லா இருக்கோம் மாப்பிள, வேற வழி இல்லாம போச்சு. யமுனா எங்களை அடிக்கடி வந்து கவனிச்சுக்குது. யமுனாக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம். புரட்டுங்க புரட்டுங்க. அப்பா இந்தாங்க திருநெல்வேலி அல்வா, கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டா மூணு நாளைக்கு வரும். அப்பா அந்த ஆடி டைகரையும் கூட்டிட்டு வரா. யமுனா 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 ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. சொல்ல வேண்டாம், அது என்னோட கடமை. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, இப்ப நம்ம ரெண்டு பேரும் உறவுக்காரங்க. ஏமா என்னது இது, அங்க இங்க இடம் மாதிரி பேசிட்டு இருக்க? உறவா? மண் இருக்குதா? மூணு பேருக்கு தான் அனுமதி. ஓஹோ அப்படியா, சரி சரி. இருந்தாலும் ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான். இந்தமா இன்டர்வியூக்கு மனு ஒன்னு எழுதி கொடு, சட்டப்படி அனுமதி வரும். என்னென்ன உறவு? நாங்க ரெண்டு பேரும் காதலிக்கிறோம், கல்யாணம் கட்டிக்க போறோம், அதனாலதான் சந்திக்கணும்னு எழுதி கொடு. புரியுதா? எங்க எங்க கொடுக்கணும் சார்? முன்னால ஆபீஸ்ல. எல்லாம் சக்க பண்ணி தானே விட்டாங்க. இது என்ன பேப்பர் கையில? ஸ்பெஷல் போஸ்ட்ல வருதா? என்ன லெட்டர்? பர்சனல் லெட்டர். அப்படியா? என்கிட்ட காட்டாம பூடியா நீ? என்னங்க? மணி சார் ஒண்ணு இல்ல, இன்ட்ரி முடிஞ்சு இப்பதான் வரேன். முடிஞ்சு போச்சுல்ல, போ. அவங்கிட்ட வீண் வம்பு வச்சுக்காத, புரியுதா? சரி கிருஷ்ணா, நான் வந்து வெளியில போனதுக்கு அப்புறம் சீக்கிரமாவே எல்லா கருத்தையும் செஞ்சு வச்சுடுறேன். செலவு இல்லாம சீப்பாவே கல்யாணத்தை முடிச்சுடலாம். என்ன சொல்ற கிருஷ்ணா? நான் இத்தனை நாள் உன்ன கிருஷ்ணா வாடா வாடான்னு சொல்லிட்டு இருந்தேன். இப்ப நீ மாப்பிளையா போற, உன்ன நான் எப்படி கூப்பிடுறது? கிருஷ்ணான்னு கூப்பிடுறதா, இல்ல கிருஷ்ணா சார்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறதா, இல்ல மாப்பிள்ளை சார்னு கூப்பிடுறதா? நான் ரொம்ப பேசுறேனோ? சரி, குட் நைட். ஆ
யாரு யாரு ரெமிஷன் போயிடும், கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோ. ஆமா, என்ன இது? அட மகாபாவிகளா, என்னெல்லாம் செய்யறாங்க. ஒரே வாசனையாக்குது சம்பரா. ஆமா, இது என்னது? இது பெருங்காயம். பெருங்காயம் மூத்தர் நாத்தடி. இது கிருஷ்ணா, நமக்கு எதுக்கு மானம் ரோஷம் கோபம் எல்லாம்? நமக்கு வேண்டியது என்ன? வெளியில போனோம், அவ்வளவுதானே. உனக்கு கோபம் வரும்போதெல்லாம் 10 வரைக்கும் எண்ணு, எல்லாம் சரியா போயிடும். ஆமா, இவரை 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 கோபம் போயிடுதா? சாந்தமும் லேகா, சௌக்கியமும் லேது. இந்த கொண்டு போய் முடிச்சிடும்.
என்னையா இது? என்னையா ஆச்சு? வழிக்கு ஊத்துட்ட. வழிக்கு போயா, போய் டாக்டர் பாரு. வேகமா நடங்க. என்ன செய்யறதா இருக்கிற ஐயா? யாராவது பொறுப்பா இருந்து நடத்தினா தானே வேலை நடக்கும். நடமாட்டமே நின்று போயிருது. பண்டிகை வேற வருது. உங்க சண்டையில எங்க பொழப்ப கெடுத்துறாதீங்க. என்ன புரியுதா? இல்ல புரியலங்க. இப்ப நீதான் தலைவன் முடிவானதுக்கு அப்புறம் பொறுப்பெடுத்துக்காம இருந்தா எப்படி? அவனுக்கு எவ்வளவு பங்கு கொடுத்தனோ அதே பங்கு. வேலை நடக்கணும் அவ்வளவுதான். பீடி சிகரெட்டு உரம்லாம் தேங்கி இருக்குது. டேஞ்சர். என்ன சட்டப்பட்டுன்னு பேசி ஒரு முடிவுக்கு வருமா? பீடி சிகரெட்டு சாராய வியாபாரத்துக்கு என்ன பார்ட்னராக சொல்றீங்க? இது தப்பு செஞ்சவங்க திருந்திரடன்னு வெளியே இருக்கிறவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருக்கேன். உங்க வியாபாரத்துக்கு நான் வரல. அப்போ வியாபாரமே வேணான்றியா? ஆமா. அவனையும் செய்ய விட மாட்டேன்ற, நீயும் செய்ய மாட்டேன்ற, நீ உத்தமனா இருக்கிறதுக்கு நான் பட்டினி கிடக்கணுமா? வேணாம். கிடைக்கிற சம்பளத்துல தான் சாப்பிட்டு பாரு. கொஞ்சம் தொப்பையாவது குறையும். எனக்கு வீட்டுக்கு போகணும். நீ என்ன தொந்தரவு பண்ணாத, நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். புரியுதா? மரியாதை கொடுத்து பேசினான் இல்ல சமத்தியம். நீ காக்கி யூனிஃபார்ம் போட்ட குத்தவாளி. எனக்கு அந்த யூனிஃபார்ம் கிடையாது, அவ்வளவுதான். இதுல உனக்கு என்ன மரியாதை? இதுக்கப்புறம் என் மேல கை வச்ச நடக்கிறத வேற நேர ஜெயிலர்கிட்ட போய் சொல்லிடுவேன். புரியுதா? நான் லட்சுமணா. நான் அவனை நான் அடிச்சிட்டேன்னு சொல்லி ஜெயிலர்கிட்ட ரிப்போர்ட் கொடுக்க போறானா? அதுக்கு முன்னால அவன் என்ன அடிச்சுட்டான் நான் சொல்ல போறேன். அதுக்கப்புறம் பாரு. அதுக்கு சாட்சி நீ. என்ன அவன் மானாவரி அடிச்சிட்டான்னு சொல்லு. எப்படிமா மேல தூசு கூட படமா சொன்னா ஜெயிலர் நம்புவாரா? அதுவும் சார் தான். நம்புற மாதிரி செய்ய. அடுத்த வாரம் வீட்டுல விசேஷம், பார்த்து செய். எதுக்கு சார் அடிக்கிறீங்க? நான் என்ன கிருஷ்ணா?
கிருஷ்ணா, எதுக்காக அடிக்கிற கிருஷ்ணா? என்னடா நீ, என்ன மாஃபியா டானா? இந்த ஜெயில நடத்துறது நீயா இல்ல நானா? ஐயா, என்ன என்ன சொல்றீங்கன்னு புரியலங்கய்யா. புரியலையா? ஏய் வாடா, என்ன நடந்ததுன்னு எல்லாருக்கும் புரியும்படியா சொல்லு, பயப்படாத. இவன் அட்டொழி தாங்க முடியலைங்க, காணிக்க வாடன் துலுக்கானா, இவன் வியாபாரத்துக்கு துணவு வரலன்னு அவனை போட்டு அடிச்சிட்டானுங்க. யோ, பொய் சொல்ல. நீ கைதி, அவன் போலீஸ்காரன், மரியாதை நடந்துக்க. சரி பாத்தீங்களா, உங்க முன்னாடியே இப்படின்னா சாராயம் வீடி எல்லாம் நடக்குதுங்க, நியாயம் கேட்டதுக்கு தான் இப்படி. ஐயா, உங்களுக்கு என்ன தெரியும் இல்லைங்க, கொஞ்சம் ஐயா கிட்ட சொல்லுங்க. என்ன பத்தி? என்ன முச்சாமி சார், நீ என்ன அவனு பார்ட்னரா? ஐயா, நான் நேர்மையானவங்க, உங்களுக்கே தெரியும். அப்ப இவன் உத்தமாங்கிறியா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிருஷ்ணாரம் அல்வா ஹோட்டலுக்குள்ள கஞ்சா கொடுக்குறாங்க, அதை கேட்டதுக்கு தான் துலுக்கானதுக்கு சரியான ஆட்டிங்க. ஐயருக்கு ஒரு பொண்ணு இருக்குதுங்க, அந்த பொண்ணை இவனுக்கு முச்சாமி தான் கூட்டி கொடுக்குறாருங்க. வெள்ளிக்காயம் படக்கூடாது, போட்டு போலீஸ்கார மேல கை அறிவு கட்டவன். ஐயா என்ன சொல்லிட்டு போற? மூஞ்சல மிதி கிருஷ்ணா, கிருஷ்ணா, எனக்கு இன்னைக்கு விடுதலை. நீயும் தகராறு பண்ணாம இருந்திருந்தா இன்னும் ரெண்டே வாரத்துல வெளியில வந்திருக்கலாம். கிருஷ்ணா பொறுத்தார் பூமி ஆழ்வார், இப்படி கெடுத்து நுட்டியே. ஐயா, நான் வருவேன் கிருஷ்ணா. கிருஷ்ணா ரொம்ப நன்றிப்பா, அடிச்சதுல நீ வலிதாங்க முடியாம பொய் சொல்லியிருந்தா என் வேலை போயிருக்கும். நான் தான் உனக்கு உதவி செய்ய முடியாதவன் ஆயிட்டேன். ஜெயிலர் உன் ரெமிஷனை கட் பண்ணிட்டாரு, பொறுமையாரு. இந்த காலத்துல நேர்மையா இருக்கிறத விட பொறுமையா இருக்கிறது தான் முக்கியம். பாரதியார் கவிதைகள் இந்தா. என்னது, யார கட்டி இதெல்லாம் எடுக்கிறீங்க? வேற என்னமா செய்யறது, இன்ஸ்டால் மட்டும் கட்டல, வீட்டையும் காலி பண்ண மாட்டேன்றீங்க. வந்துருவாரு வந்துருவாருன்றீங்க, அவரும் வர்றதாக தெரியல. அப்ப நாங்க தெருவில் நிக்கிறதா? வீட்டுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டல, வீட்டுல குடியிருக்கிறவரு அவரே வீட்டை விலைக்கு வைக்கிறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா கண்டிப்பா உங்களை மேல குடியிருக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. நாங்க ஒண்ணும் பண்ண முடியாதுமா? அட பாவி, வீடு வாடகைக்கு விட்டதுக்கு இதானா நன்றி? இதோ பாருங்கம்மா, நீங்க இதெல்லாம் பேச முடியாது,
தனுஷார் பேர்ல வீடு இருக்கு, அவரும் பணம் கட்டல, கேட்டா வீடு வேணாம்னு சொல்லிட்டாரு. வேண்டான்னு சொல்றதுக்கு அவன் யாரு? எங்க பணம்? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுமா. அவர் நினைச்சா பெரிய இடத்துல சொல்லி எங்க கம்பெனியை இழுத்து மூடிடுவாரு. அவரை ஏத்து எங்களால எதுவும் செய்ய முடியாது. வேணும்னா நீங்களே பேசி பாருங்க. Yes, that is international. Yes. Wait a minute. Call for you, sir. ஏமா, உங்களுக்கு என்ன வேணும்? தனுஷ் இருக்காரா? இருக்காரு. நீங்க யாரு? பழைய பார்ட்னர்னு சொல்லுங்க. தெரியும். அப்படியா, உட்காருங்க. அவர் எங்க இருக்காரு? இப்போ உள்ளதா இருக்காரு. சொல்றேன், உட்காருங்க. எஸ்கியூஸ் மீ சார். உருப்பிடுவியா நீ? யாரு? உருப்பிடுவியான்னு கேக்குறேன். நீ நல்லா இருப்பியா? ஏயா, என் மருமகனை தான் ஜெயிலுக்கு அனுப்பிட்ட. நாங்க ஏதோ கஷ்டப்பட்டுக்கிட்டு ஒரு இடத்துல இருக்கிறோம். அங்க இருந்து எங்களை வெளியே தள்ளி தெருவுல நிறுத்தி பாக்குறதுல உனக்கு என்னையா சந்தோஷம்? நாங்க என்னையா தப்பு பண்ணோம்? இப்ப இங்க போக போற இல்லையா? என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உள்ள யாரு வரேன்னு பாக்காம புடிக்கிட்டு இருக்கியா? சாரி சார், பார்ட்னர்னு சொன்னாங்க. அதான் மண்ணாங்கட்டி பார்ட்னர். தூக்கி வெளியே போடு. செய்யறத செஞ்சுட்டு நல்ல வேலை என்ன ஜெயில போடல. தூக்கி வெளியே போடுறீ? என்ன பாத்துட்டு வாங்க. திருட்டு கழுத. யார திருட்டு கழுத? யாரு திருட்டு கழுத? காவேரி மிஸ், உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா? யூ கேன் கோ. சிஸ்டர், நர்ஸ் யமுனா இங்க தான் வர்க் பண்றாங்க. அந்த அம்மாக்கு இன்னொரு குளுக்கோஸ் சேத்துறோம், போய் வாங்கிட்டு வரீங்களா? வீட்ல பெரியவங்க யாரும் இல்லையா? சின்ன பசங்க வந்திருக்கீங்க. யமுனாக்கு தெரிஞ்சவங்களா? இல்ல, அவங்க தான் எங்க சின்னம்மா. சின்னம்மாவா? சரி, மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும். பெரிய டாக்டர் வந்துருவாரு. பெரியவங்களை கூட்டிட்டு பணத்தை எடுத்துட்டு வாங்க. இந்த வண்டியை வச்சு கிளம்பலாமா? போ. என்ன பாப்பா? சென்ட்ரல் ஜெயில் போங்க. சோ ப்ராப்ளம். ஆமா அங்கிள், பாட்டிக்கு உடம்பு சரியில்ல. இது என்ன தர்மசத்திரம் தந்துச்சியா? தர்மமா கொடுக்க வேண்டாம். ஏதா வேலை போட்டு குடிச்சீங்கன்னா செய்யறேன். ஹலோ, ஆமா சார், தனுஷ் பேசுறேன். ரொம்ப நாளாச்சு சார் உங்க குரல் கேட்டுட்டு. அப்படியா சார்? சார் சார், நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க சார். உங்களுக்கு தனி அதிர்ஷ்டம் சார். ஃப்ரெஷ்ஷா ஒரு கேண்டிடேட் வந்திருக்காங்க. போன வாட்டி மாதிரி இல்ல. சீச்சி சீச்சி, அவ ஏமாத்துட்டு சார். இந்த வாட்டி எப்படி நடக்கா சார்? ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார், ஃபர்ஸ்ட் கிளாஸ். வயசா? வயசு என்ன? 12 சொல்லுங்க. 12 சார். வேலை கெட்டு வந்தல்லே? வேலை வந்தாச்சு சார். 12 சத்தியமா சார். டைப்ரைட்டிங்ல லோவர் பாஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்க அங்கிள். நான் வந்துறேன் சார். தெரியும் சார், நான் கண்டிப்பா வந்துறேன் சார். ஓகே சார், ஓகே. ஏ, லோவர் பாஸ் பண்ணா போதாதாமா? ஹையரும் பாஸ் பண்ணணுமா? நீ என்ன பாஸ் பண்ணியோ ஃபெயில் பண்ணியோ எனக்கு தெரியாது. ஆனா அதிஷ்டம் உன்னை ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண வச்சிருக்கு. போதுமா? பச்சை பாப்பா. சவப்பு பாப்பா. புரியல? புரியல? சார் ஹாப்பினா நான் ஹாப்பி. ஆஸ்பத்திரிக்கு ஃபோன் பண்ணியாச்சு. எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். நிம்மதியா சாப்பிடு. தேங்க் யூ சார். தனுஷ், இந்த பையனை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. அவங்க பாட்டிக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் கவனி. பாவம். நானே இன்னைக்கு போயிட்டு நாளையில இருந்து வேலைக்கு வரேன் சார்.
உட்கார் உட்கார். உன் வேலை இன்னையிலிருந்து தான் ஆரம்பம். சாப்பாட்டை பாதியோட நிறுத்தக்கூடாது. சாப்பிடு. சாப்பிட்டே சார். பொய் சொல்லக்கூடாது. பொய் சொல்லக்கூடாது. தனுஷ் போ. நீ சாப்பிட்ட பிறகு நானே ஆஸ்பத்திரி கொண்டு வரேன். வர. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் அடுத்த வாட்டி டைகரையும் உள்ள விட சொல்லுங்க சார். பட்டி நாய்க்குட்டி உள்ள விட சொல்லி. ம் நடரா. டே நாய்க்குட்டி சாப்பிடுமா? நிஜமாவே போதும் சார். என்னடா திருடிட்டியா? போடா. டைகர் ஷூ உன்னை அடிக்காது சார். பல செயல்கள் எல்லாம் விதிடாப்பா, எல்லாம் விதி. ஆனாலும் சுவாமி ஒரு மனுஷனை இப்படி சோதிக்க கூடாது. எதுக்கும் ஒரு எல்லை வேண்டாமா? போருண்டாப்பா முருகா, போரும். எங்களுக்கு இவ்வளவுதான் மனோபலம். காஃபி வச்சிருக்கேன். தனுஷ் இருக்காரா? ஐயா வீட்ல யாரும் பார்க்க மாட்டாரு. ஆபீஸ்ல போய் பாருங்க. என்ன பாப்பார்? ஓஹோ, பேரு கார்டு இருக்குதா? ஐயா வந்தா கொடுக்குறேன். ஐயா எப்ப வருவாரு?
அவரு ஒரு மணிக்கு வருவாரு. நீங்க? அவர் பார்ட்னர். ஓ நீயா? பட்டினி ஞாபகத்துக்கு வரல, கனடா பண்ண வந்துக்கிறியா? போயா. தம்பி நான் தகராறு பண்ண வரல, நான் ஊருக்கு போறேன், எனக்கு கொஞ்சம் பணம் வேணும். தனுஷ் கிட்ட சொல்லி எனக்கு சேர வேண்டியதையாவது. நீ சேர வேண்டியதா? அதான் ஊரே அமர்த்தி சேர்த்து வச்சுக்கிறல, போயா. தம்பி நான் தகராறு பண்ண வரல, கொஞ்சம் மரியாதையா பேசு. மரியாதையா? போயண்ணா. ஏர் வண்டியில ஏறுங்க. நல்ல பழிக்கு பழி வாங்க போறேன்னு சொல்லிட்டு மடத்தனமா மறுபடியும் ஜெயிலுக்கு போ, அலையாத. நான் பழி வாங்க போலீங்க, பணம் கேட்க போனேன், மரியாதை கட்டத்தனமா பேசிட்டான். பணம் கேட்க போனியா? கேட்டா கொடுத்துருவானா? அவன் பழைய தனசு இல்ல, முந்தி வெறும் மாமா, இப்ப அவன் அரசியல்வாதிகளுக்கு மாமா. இப்ப இந்த மாதிரி யூனிஃபார்ம் போடுறவங்கள விட இந்த மாதிரி பசங்களுக்கு தான் மரியாதை அதிகம். ஏன்? ஏன்னா நான் இப்படி இருக்கேன், அவன் அப்படி இருக்கானே, அதான் ஏன்னு. அதெல்லாம் பகவானா பார்த்து தண்டிப்பேன்டா. அட சும்மா இருக்க ஐயர். நின்னு கொள்ற தெய்வமும் சும்மா இருக்கு, அன்று கொள்ற சட்டமும் சும்மா இருக்கு, ஆனா எனக்கு மட்டும் தண்டனை. ஏன்? நான் நேர்மையா இருந்ததுக்காவா? எனக்கே இந்த கேள்வி பல தடவை மனசுல வந்திருக்கு. நம்மள மாதிரி நேர்மையா இருக்கிறவனுக்கு மரியாதையே இல்ல, ஆனா தேடியாத்தனுக்கு தொலை போனவனுக்கு மாலை போட்டு மரியாதையான்னு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா நேர்மையானு ஒருத்தன் கூட கிடையவே கிடையாது. என்னை விட அயோக்கியன் வேணா சொல்லலாம், ஆனா இந்த காலத்துல நான் தான் நேர்மையானவன்னு யாருமே சொல்ல முடியாது. நான் இருப்பா இரு, சினிமா பார்க்கணுங்கிற ஆசையில நீ பிளாக்ல டிக்கெட் வாங்கியிருப்ப, ட்ரெயின்ல டிக்கெட் கிடைக்க டிடிஆருக்கு லஞ்சம் கொடுத்துருப்ப. இப்ப பிளாக் மணி பத்தி தெரியாதவன் இந்த நாட்டுல யாருமே இருக்க முடியாது. ஆகக்கூடி எல்லாருமே திருடனுக்கு துணைப்புறவங்க தான். அப்படி இருக்கும் போது அரசியல்வாதியையும் போலீஸ்காரனையும் மட்டும் இந்தியா புறம் திட்டுறாங்க. வேட்டியும் சேலையும் வாங்கிக்கிட்டு ஓட்டு போடுற உனக்கு எதிராக அந்த வக்கு அப்படின்னு அவன் திருப்பி கேட்டா எப்படி இருக்கும்? தனுஷ் மாதிரி ஆளுங்களை பழி வாங்குறது கதையில தான் முடியும், வாழ்க்கையில முடியாது. சாக்கடை தண்ணி நம்ம சட்டையில போட்டு அழுக்காகாம ஒதுங்கி போகணுமே தவிர சாக்கடையில இறங்கி அதை சுத்தப்படுத்தணும் நினைக்கிறத விட்டுடு. என் சட்டை தான் அழுக்காயிடுச்சு. இந்த ஆயுள் தண்டனைங்கிறது எவ்வளவு வருஷம்? ஏன் கேக்குற? ஐயோ கிருஷ்ணா, ஏன் இந்த கோண புத்தி? இந்த மாதிரி எண்ணம் எல்லாம் வளர விடவே கூடாது. ஆமா, நீ இப்பதான் வெளியில வந்திருக்க, எனக்கு வயத்துல புளிய கிடைக்கிறதே. கிருஷ்ணா வா, கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எண்ணம் வரவே கூடாது மனசு. ஆமா, ஏன்னா எல்லாரும் அவாவா ஆத்திரத்திலையும் கோபத்திலையும் கொலையை பண்ணிவிட்டு 12, 4, 8 கால்குலேட் பண்ணி ரெமிஷன் கால்குலேட் பண்ணிட்டு உள்ள போயிட்டா அப்புறம் நாட்டில் இருக்கிற நதியெல்லாம் ரத்தமாக தான் ஓடும். சாந்தம்னு ஒன்று வேணும் கிருஷ்ணா, சாந்தமாக இருக்கணும். சாந்தமாக கோவப்படாமல் இருந்துட்டா நதி சுத்தமாயிடுமா? நல்லவங்கெல்லாம் கோவப்படாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. சாக்கடைங்கிறது கழிவு, இப்போ ரத்தம் ஆறா ஓடினா அது மகா பாதகம். ஆமாம். என்னது இது? நாம் போயிடலாம். என்ன நாத்தம் குடல இருக்கிறது? ஏன் இருந்த அனுபவங்களே இரே, இன்னைக்கு நேத்தா நாத்தம் அடிக்குது. சரி, அதை பத்தி உங்களுக்கு என்ன கவலை? நீங்க தான் பூஜை ரூம்ல போய் மந்திரம் சொன்னதும் கூரையை பிச்சுக்கிட்டு தங்க காசு கொட்டுமே. ஒத்தனை நினைச்சிருந்து எல்லாரையும் பழிக்கப்படாது. சமுதாயங்கிறது இந்த, அப்ப நீங்க அதை உங்க பூஜை ரூம் மாதிரியில் வச்சிருக்கணும். இந்த மாதிரி சாக்கடையை வச்சிருக்கறனாலதான் அவன் நானும் கொஞ்சம் ஒண்ணு கிடைச்சா என்ன கட்டுறோம், காரி துப்பினா என்ன கட்டுறோம்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். இனிமே நானும் அப்படித்தான் செய்யறதா இருக்கேன். ஓஹோ, அப்ப எதிர்காலம் என்ன இருக்கு ஐயரே? எனக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லை. யாருமே இல்லையா? சரி, என்ன விட்டுது? எனக்கு இந்த மனுஷங்க மேல உலகத்து மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு ஐயர். இந்த கண்ணகி மதுரை ஏன் எரிச்சார்னு இப்பதான் புரியுது. தப்பே இல்ல, இந்த ஆட்டம் பாம் நியூக்ளியர் பாம் எல்லாம் போடலாம். ஏன்னா சா போறவங்கள நல்லவங்கன்னு கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. பாரு
பரணி! வாத்தியாரே! அப்பா, என்ன பா? சாரி, இதெல்லாம் தெரியாம நான் அவசரப்பட்டு என்ன மன்னிச்சிருங்க. அத்தோடு சாமி, உன் நிலைமையில நான் இருந்தா கூட அதான் பண்ணிருப்பேன். உங்க பேர் என்ன சொன்னேன்? மண்ணாங்கட்டி. நாங்க உங்களுக்கு ஏதாவது இல்ல, இத்தனை கஷ்டத்துக்கு நடுவுல பையனை வச்சு காப்பாத்திருக்கே, அதுக்கு நாங்க ஏதாவது பண உதவி? ஐயா, எனக்கு கஷ்டம் ஒன்னே இல்ல. மேல ஆகாசம், கீழே பூமி, கஷ்டம் எல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு தான். இதே வேற வேணா சொல்லிதான் வச்சுக்கோ, அவன போட் எடுத்து கையில குத்துட்டு இருப்பேன். வயசு காப்பாத்திச்சு போ. இல்ல கோச்சுக்காதீங்க, அவருக்கா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தப்பு என் மேலதான் சாமி, என்ன மன்னிச்சிருங்க. இல்ல தப்பு என் மேலதான். அட, தப்பு என் மேல சொல்றல்ல. துண்டுதான் பையன் தூங்கிடுவான். தூங்கினதுக்கு அப்புறம் தூங்கி போட்டான் வச்சுக்க, இந்த அழுற சீனு கட்டாயிடும். இல்லன்னா தூங்கி போத்துல பையன் அழுவான். அதை பார்த்து நம்ம சம்சாரம் அழுவோம், புள்ள குட்டிங்களா அழுவோம். அதை பார்த்து நம்மளுக்கு குபுக்குன்னு சொல்றல்ல வந்துக்கிறாங்க. இல்ல நீங்க வேணும்னா போய் சாப்பிடுங்க. எப்படி சார், உங்களுக்காக பெஸ்ட்லாம் ஹோட்டல் இருந்து வாங்கினா சொல்லிருக்கேன். நம்ம வீட்லலாம் நீங்க சாப்பிடுவீங்களா? என்ன சொல்றீங்க நீங்க? ரெண்டு வருஷமா என் புள்ள சாப்பிட்ட சோறு அதை நான் சாப்பிட மாட்டேனா? இல்ல உங்களுக்கு அதுல ஏதாவது ஆட்சேபணம் இருந்தா சொல்லுங்க, நான் சாப்பிடலாம். ஐயா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, தாராளமா குந்தி சாப்பிடலாம். வா வா வாசமே. இல்ல இல்ல, இன்னைக்கு நான் ஒருவேளை தான், அதுக்கப்புறம் நான் வெஜிடேரியன். பிளேட்ல கூட வாழ்க்கை துண்டு மீன் மாதிரி இருந்து நீ சாப்பிட மாட்டா அவள் தானே. விட, சரி நீ வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வந்து தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு, வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவது என்ன? தேடியது கிடைச்சாலே சந்தோஷப்படும் மனசு, வந்து கூடியது விட்டு போனா வருத்தப்படுவது என்ன? வாழை பொழுது கண்ணீரோடு முடிய, அதிகாலை பொழுது சந்தோஷமா விடிய, எங்கிருந்தோ கூடு வந்த பறவை, இங்கே சொந்தம் வர விரிச்சதடி சரக, இத கண்டு மனம் பொறுக்குதில்லே, அப்படி நொந்த மனம் வெறுக்குதில்லே. செப்படி வித்தைய நித்தமும் நித்தமும் பார்த்ததிலே, அடையிப்படி வித்தைய எப்பவும் நாங்க பார்த்ததில்லே. பரணியா, பாத்தேம்மா ஒரு நிமிஷம்.
காஃபி. பரணி எழுந்துட்டான், அவன் ஏதாவது சாப்பிடுறானான்னு கேளு. பல் தேய்ச்சிட்டு என்ன சாப்பிடுற? பாயாகுதா? பாயாவா? பாயான்னா ஆட்டுக்கால். பயப்படாதீங்க, சும்மா சத்தா வச்சேன். நீங்க தான் சைவமாச்ச, மறந்து போடுனா. என்னது இது மெட்ராஸ் பாஷை இவ்வளவு சரளமா பேசுறாங்க? என்ன பின்ன? பாட்டி எங்கப்பா? நீங்களும் தானே அவளை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தல். அது அங்க இல்ல, நாங்க பகவான ரொம்ப பிரார்த்திச்சுட்டோம். பகவான் தான் கொஞ்ச நாள் இங்க வந்து இருக்கட்டும் அப்படின்னா. அதுல செத்துட்டாங்களா? அக்கா அக்கா இங்க இங்க இல்லையா? அப்ப தன்சங்கல் கூட தான் இருப்பாங்க. தன்சங்கல் தான் அக்காக்கு வேலை போட்டு குத்தாரு, துட்டு கூட குத்தாரு. அப்ப நம்ம டைகர் ரோட்ல ஒழிச்சா அது தொத்தினே போன. ஹலோ, வீட்டுக்கு வந்து மிரட்டிட்டு போனியாமே. சயித் சொன்னான் ஜெயிலுக்கு போன நீ என்ன பெரிய பிஸ்தாவா? இல்லை, நான் தகராறுக்கு வரல, நான் ஊர் போறேன். போதும், என் மகனை கண்டுபிடிச்சிட்டேன். என் மகளை நீ தான் வேலைக்கு சேர்த்து விட்டியா எனக்கு தெரியும். ஓ, அதெல்லாம் கூட தெரியுமா? இன்ஃபர்மேஷனோட தான் வந்துக்கிறான். இவனுக்கு போலீஸ்ல கனெக்ஷன் இருக்கு தலைவா. நேத்து கூட ஒரு போலீஸோட தான் வந்தான். போலீஸா? ஆ, யார்டா? எஸ்பியா? கமிஷனரா? எவனா இருந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். எனக்கு இருக்கிற ஆயிரம் கனெக்ஷன். என்ன கழுவுற மாதிரி தூக்கிடுறா. சத்த யாருக்கு நஷ்டம் இல்லை, பூமிக்கு பாரம் குறை. தனுஷ், என் மக எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடு, நான் வேற எதுவுமே கேட்கல. விடுறா தனுஷ், தயவு செய்து சொல்லிடு. இல்லன்னா போட. இல்லன்னா புடுங்கய. உன் பொண்ணு எங்க இருக்கான்னு தானே தெரியணும். உன் பொண்ணு கல்கத்தாவில வேலைக்கு விட்டுருக்காரு, வெங்கடாசலம், கல்கத்தா, சோனா காட்சி. சோனா காட்சி தெரியுமா? தெரியாதா? சீக்கிரம் சீக்கிரம். Yeah.
என்ன கிருஷ்ணா இந்த நேரத்தில்? நானும் கிருஷ்ணாவும் கல்கத்தாவிலிருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ திரும்பி வந்துடுறோம். ஆமா கிருஷ்ணா, நீ கல்கத்தாவுக்கு தனியா போக கூடாதுன்னு யமுனா அபிப்பிராயப்படுற, அதான் சரி. ப்ளீஸ். ஆமாப்பா, சின்னமா சொல்றதுதான் சரி. மாப்பிளையோட ஒரு பொண்ணை தேடி போறோம். இவரு மாப்பிள்ளையா? ஆமா. மாப்பிள்ளையும் மாமனாரும் சேர்ந்து சோனாகாச்சி போறத இப்பதான் என் முதல் தடவை பாக்குறேன். ஏன் சோனாகாச்சி? என்ன இடம் தெரியுமா? தெரியாது. என்ன இடம்? என்ன வண்டி நம்பர் நோட் பண்ணிடுவாங்க. ஒரு கஸ்டமர் தான் சொல்லிருக்கேன். பதிமூணு தான். வண்டி எடுக்கணும் கிருஷ்ணன். মালগুলো দেখিয়ে দিচ্ছি। আসুন আসুন, এখানে রাখুন। ভয়ের কোনো কারণ নেই, একদম 100% সেফ। এক ঘন্টা থাকবে, 110 টাকা দিবে না, তাহলে ঠিক আছে, কম চলবে না। তোর লোকটা কেমন ছিল? কে রে শঙ্কর, এত সকাল সকাল নিয়ে এলি? কি করব, এটাই আমার ধান্দা। ঠিক আছে তো, লাগবে না। যাই, আপনি শঙ্করে পাল্লায় পড়েছেন ফালতু। শঙ্কর নগুড, আই কেষ্ট গিভিং ইয়ংগার। আপনি জানেন একটা বিরাট বড় মার্কেট, এখানে কি না পাওয়া যায়। আসুন আসুন আসুন। এই মণিকা, কোথায় রে? এদিকে আয়। এই যে মণিকা, ধরুন ধরুন, নিন নিন। কেমন ভালো তো? কি কি হলো? কি হলো? ஈஸ்வரர் அப்படி எல்லாம் விட்டுட மாட்டார். நம்ம குழந்தை இங்க இருக்காது. அப்ப வேற எங்கேயாவது
வீட்டு வேலை செஞ்சுண்டு, பத்து பாத்திரம் தேய்ச்சுண்டு, நன்னா தான் இருப்பா. பொண்ணோட அப்பா வந்திருக்காரு, இந்த பொண்ணை யாரும் கடத்தில் வந்துட்டா, மீன் போக வந்திருக்கோம் நாங்க, நீங்க தான் காப்பாத்தி சொத்து குமார் பாபா. என்ன சொல்றாரு, உங்க பொண்ணை விடுறதுக்கு 5000 பணம் கேக்குறான். கோரிக்கை தேவையா? 5000 இல்லையே, 2000 தான். நீங்க எதுக்கு பணம் கொடுக்கணும்? சொந்த பொண்ண கூட்டிட்டு போவ, நாங்க கொடுக்கறியா அந்த மாமா பசங்களுக்கு? தேங்க்ஸ். ஏய், நாள் ஓவர் டைம் பண்ணா 5000 ரூபாய். ஏழு பேர் ஒன்னா சேர்ந்தா இப்பவே இன்னைக்கு போலியா சாமி கூட்டிட்டு போயா சாமி? எங்களுக்கு கொண்டு வந்து விட்டதே அப்பா மாறும் அண்ணன் மாறும் புருஷமா இருந்தா சாமி, நாங்களும் வேண்டாத தெய்வம் இல்ல, எங்களை கூட்டிட்டு போக யாரும் இல்ல. காவேரி ரொம்ப அதிர்ஷ்டக்காரி. சிரிடி சிரி, உன் தெய்வம் வந்திருக்கடி உன்னை கூட்டிட்டு போக. ஜலஜா, ஹாய் ஜலஜா, ஜலஜா ஒண்ணுமில்லடி, பயப்படாத. என் பொண்ணு ஜலஜா இங்கதான் பிறந்துச்சு. காவேரி அப்பா வந்திருக்காரு, கூட்டிட்டு போக. தெரியுமா, நான் போட்டோல பாத்திருக்கேன் அப்பா. காவேரி அப்படி நிறைய சொல்லிருக்கா. Thank you, Pa. மாதங்கி தாராவோ
বলে পাচা তোরে গোরে মাজি কথায় মাজি বানে সেজে যায় মা বলে পাচা তোরে গোরে মাজি কথায় মাজি எங்கே ஒத்துக்குத காணாத தூரந்தா எம்மாடி வந்ததென்ன என் வாழ்க்கை ஓடந்தா காவேரி தீரம் விட்டு கால்கள் வந்ததடி காணாத சோகம் எல்லாம் கண்கள் கண்டதடி கைமாறி நான் வளர்த்த பச்சை கிளி போனது கண்ணார நானும் காண நாளானது இரு கண்ணே செந்தமிழ்த்தேனே தந்தையின் பாசம் வென்றதடி பசும் பொன்னே செவ்வந்தி பூவே இத்துடன் சோகம் சென்றதடி நான் கங்கா நதியை காணும் பொழுது உண்மை விளங்குது அடையெங்கே குளிக்கும் மனிதன் அழுக்கில் கங்கை கலங்குது சில பொல்லா மனங்கள் பாவக்கரை நீரில் கழுவுது முட்டாள்தனத்தை எங்கே சொல்லி நானும் அழுவது கிருஷ்ணா ஒரு நிமிஷம் அது முருகேஷ் செட்டியார் கடையில் போய் சிகரெட் வாங்கிட்டு வா வாங்கி வச்சிட்டேன்ப்பா அப்படியா சரி வாழைப்பழம் வாங்கிட்டு வா வந்தவொடனே சொல்லக்கூடாதுன்னு தான் நினைச்சேன் சொல்லுங்க அஞ்சு நாளா நான் டியூட்டிக்கு போகாம லீவ் போட்டுக்கிட்டே இருக்கேன் தேங்க்ஸ் நீங்க செஞ்ச உதவிக்கு நாளைக்கு நான் டியூட்டிக்கு போறேன் யூனிஃபார்ம் பட்ட உதவி செய்ய முடியாது உன் பேர்ல கொலைகேஸ் இருக்கு கொலை என் பேர்ல நான் யாரை கொலை செய்ய நீ என்ன சொன்னாலும் உன் கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு வெங்கடாசலத்துடைய ஆளை நீ ஆள் வச்சு அடிச்சதுக்கு சாட்சி இருக்கு எஃப்ஐஆர்ல கூட உன் கேஸ் நீங்க நம்புறீங்களா நீ சரண்டர் ஆகிறதா நல்லது சட்டப்படி ஆக்ஷன் எடுக்க அப்பதான் வசதியா இருக்கும் யார் சட்டப்படி வசதி இல்லாத என்னால நிஜத்தை மட்டும் இல்லைங்க என்ன கூட காப்பாத்திக்க முடியாதுங்க சரண்டர் ஆகிறதா இல்லையாங்கிறத நீ முடிவு பண்ணிக்க நாளை காலையில நான் டியூட்டிக்கு போகும்போது நீ என் வீட்டில் என் பாதுகாப்புல நீ இருக்கக்கூடாது என்னால இவ்வளவுதான் உதவி செய்ய முடியும் சரி லைசன்ஸ் தப்பா எடுத்துக்காங்க காலையில் போயிடு என்ன என்னச்சு பஸ் பஸ் ஐயோ ஐயோ காவிரியோட இந்த கனவுக்கு கலக்க முடியாது யமுனா மறுபடியும் மறுபடியும் வருவேன் யமுனா மறுபடியும் 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 வருவேன் என் பிள்ளை என் குழந்தைய என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு பாத்தியா என் பிள்ளை
ஐயோ, அங்க காவிரி மாதிரி நிறைய பிள்ளைங்க இருக்கு அப்படின்னா தாங்க முடியாது அப்படின்னா தாங்க முடியாது. நல்ல நல்ல வேலை நீ எங்க வரல, நல்ல வேலை எங்க மாமியார் உயிரோட இல்லை. இதையெல்லாம் பார்க்க அவங்க உயிரோட நான் மட்டும் என்ன பாவம் பண்ண, நான் செஞ்ச எந்த பாவத்துக்கு தண்டனை இது அப்படின்னா. நீங்க எந்த பாவமும் பண்ணல, நீங்க எந்த பாவமும் பண்ணல. என்ன வந்ததுக்கு சரிப்பட்டு வரல, ராமனையும் காந்தியும் உதாரணம் காட்டி இவங்களை மாதிரி இவங்களை மாதிரி இரு. நீ என்ன எதுக்கு இப்படி வளர்த்த, கடைசியில் இந்த மாதிரி கூட்டி கொடுக்கற மாமா பசங்க கிட்ட தோத்து போறதுக்கா? ஒரு நல்லவனுக்கு கிடைக்கிற எல்லா மரியாதையும் கெட்டவனுக்கு கிடைச்சிருத, அது எப்படி பொறுக்கி போயலுக்கு மரியாதைய தட்டுல வச்சு கொடுக்குதே இந்த ஊர் இந்த உலகம்? முதல் வாட்டி எந்த குத்தமும் செய்யாம நான் ஜெயிலுக்கு போனேன், இந்த வாட்டி அந்த தப்பு நடத்தக்கூடாது. என் பிள்ளைங்க கிடைச்சதும் உன்னை கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னேன், அந்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். ஆனா எனக்காக கொஞ்ச காலம் உன்னை காத்திருக்க சொன்னா காத்துக்கிட்டு இருப்பியா? கண்டிப்பா. 8 வருஷம்னா கூட சாகர வரைக்கும் காத்துருப்பேன். அது நீ 8 வருஷம் என்ன சொல்ற, நல்ல காரியம் செய்ய போறேன், தடுக்காத. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இல்ல வேண்டாம், நீங்க ரொம்ப அவசரப்படுற. இல்லங்க, நல்லா யோசிச்சுதான். இல்ல ரொம்ப பயமா இருக்கு. நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது, உங்களுக்கே தெரியணும். அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேள். பிள்ளைங்களை உன் வீட்டுக்கே கூட்டிட்டு போலாம், இனி பயம் இல்லை. செஞ்சுக்குவே அபிஷேகத்துக்கு டேட் பிக்ஸ் பண்ணணும், ரெடியானதும் வந்து சொல்றோம். தேசிய அளவில் பெரிய அரசியல் தலைவர் எல்லாம் கூப்பிடணும், அவெல்லாம் கோயில் காரியம்னா தவறாம வர. இது பிரசாதம், உங்க குழந்தைக்கிட்டுக்கு சொல்லுங்க. முதல் பிரசவத்துக்கு அர்ச்சனை பண்ணோம், சுகப்பிரசவம் ஆச்சு, இப்போ அப்படித்தான் ஆகும். அணி அடிக்கிறது பாருங்க. சார், தனுஷ் பேசுறாரு சார். ஹோல்ட் போட்ட லைன் கூட முக்கியமான விஷயமா. நாங்க உத்தரவு வாங்கிக்கிறோம் சார், தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க வரோம், வாங்க. வாங்க.
நான் தான் பேசுறேன், சொல்லு. என்ன ஜலதோஷமா, குரல்லாம் எப்படி இருக்கு? ஆஹா, என்ன வயசு? ஃப்ரெஷ்ஷா? ஆ, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. ஒரு 11 மணிக்கு நம்ம ஹோட்டலில் சூட் இல்லை, அதான் அந்த காட்மன் சூட்டு, அதை போட்ட என்ன? என் பேர் தெரிய வேணா? ஓகே, பேசிட்டு. ஆனால் அவரை சுற்றி நிறைய ஆளுங்க இருப்பாங்க, நீ அவர்கிட்ட நெருங்க முடியாது கிருஷ்ணா. ஏன் நீ நெருங்கல? வேணா கிருஷ்ணா, மறுபடியும் ஜெயிலுக்கு போனோமா? நான் அவர்கிட்ட பேசி நஷ்ட இட ஒரு பெரிய தொகை. அவர் வண்டி போல இருக்கு, இந்த டைம்ல தான் அவர் வருவார். வச்சுக்க, ஒரு பாதுகாப்புக்காக. நீங்க கொலை பண்ணா கூடி உங்க கூட இருப்பேன். ஆமா ஆமா, அவர் உங்களை எதிர்பார்க்க மாட்டாரு. 12 வயசு பொண்ணே தான் எதிர்பார்ப்பாரு. தனுஷ், யாரு? வெங்கடாச்சலம். யா, தனுஷாலா? யூ ஆர் தனுஷஸ் மேன். தனுஷ் எங்கயா? நேரம் செத்து போயிருப்பான் நினைக்கிறேன். யாரா நீ? ஆடாவடித்தனமா பேசிட்டு எதுக்கு இங்க வந்த? கடைசியா ஒரு வாட்டி பார்த்துட்டு உன்னையும் கொலை பண்ணிட்டு போலான்னு வந்தேன். யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு தெரியுமா உனக்கு? தெரியும், பிஞ்ச பழமாக்குற பெரிய மனுஷங்கிட்ட. ஓ, எந்த பொண்ணோட அப்பா நீ? ஞாபகம் வச்சுக்க முடியாத அளவுக்கு அத்தனை பொண்ணுங்க. காவேரி ஞாபகம்? ஓ, அந்த சிட்பன். சரி, இப்ப உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கேள், தர்றேன். எல்லாத்தையுமே பணத்தால வாங்கிடலாம் நினைக்கிறேன். இந்த பார், இதெல்லாம் சப்ளை பண்றது தனுஷ். நீ வேணா அவனப்படி வாங்கிக்க. தனுஷ் கசாப்பு கடை வச்சிருக்கிறவன், நீ தான் பிள்ளைக்கறி வேணும்னு கேட்கிறவன். அவன் சப்ளை, நீ தான்டா டிமாண்ட். நேம் யுவர் பிரைஸ் மேன். யூ வான்ட் பி ஏபிள் டு கெட் அவே ஆஃப்டர் கில்லிங் மீ. டு யூ ரியலைஸ் தட்? தமிழ் மீடியத்தில் படிச்சவன் கொஞ்சம் தமிழ்லேயே பேசு. சரி, இப்ப உனக்கு என்ன வேணும் கேளு, தர்றேன். முஸ்திரு வேணும், நீ செத்து போனமா கிடக்கிறத பார்க்கணும். சோனாகாச்சி தெரியுமா? தெரியாம இருக்குமா? அங்க போயிருக்க நீ? நான் போனேன். நிறைய சின்ன சின்ன பிள்ளைங்க, நீங்க போட்ட குப்பையெல்லாம் அங்க பெரிய மேடா இருக்கு வெங்கடாச்சலம். அடி, எனக்கு சாகிறதுக்கு பயம் இல்லை. நான் செத்தா இழக்கிறதுக்கு என் சோகத்தை தவிர வேற எதுவும் இல்லை. அந்த நீ செத்தா இழக்கிறதுக்கு நீ சேர்த்து வச்சு இந்த சொர்க்கமே இருக்கிறான். Ah!
பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப் பருவமைதி கொடுங்குற்றுக்கிற என பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நான் விழ்வேன் என்று நினைத்தாயோ? நின்னை சில வரங்கள் கேட்பேன், அவை நேரே இன்றனக்குத் தருவாய். முன்னை தீயவினை பயன்கள் இன்னும் மூளாதழிந்திடல் வேண்டும். இனி என்னை புதிய உயிராக்கி எனக்கேதும் கவலையறச் செய்து மதிதன்னை மிக தெளிவு செய்து என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். என்றும் சந்தோஷம் கொண்டிருக்கச் செய்வாய். வாங்க சின்னமா, வெக்கப்படாதீங்க. ஏய், பக்கத்துல போய் நில்லுங்கமா. வாங்க சம்பந்தி, வாங்க. யாருமா அது? யாருமா யாரு இது? யாருமா அது? ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஏ தையன் தீயன் தக்கு தீயன் தக்கு ஏ